வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடற்கரையோரத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஹரிணி. தானும் இதே போல தானே மனதின் அழுத்தத்தை வெளியே காண்பித்து கொள்ளாமல் குழந்தையாக சிரித்து விளையாடியபடியே. ஒருவேளை அதனால்தான் சுபா அவளிடம் இந்த உதவியை கேட்டாலோ? இருக்கலாம், ஆனால் இல்லை என்று சொல்லவும் முடியாமல் ஒப்புக்கொள்ளவும் மனம் இல்லாமல் தவித்தாள் ஹரிணி. ஹரிணி ஒரு பெரிய மூச்சை வெளியேற்றியபடி, என்ன சுபா, வேற வழியே இல்லையா என்று கேள்வியோடு சுபாவை நோக்க, எனக்காக இந்த உதவியை கூட செய்ய மாட்டாயா? நான் உன்னை நம்பித்தானே இருக்கிறேன் ஹரிணி, ப்ளீஸ் என்று அப்பாவியாக பார்த்த தோழியிடம் பதில் சொல்ல இயலாமல் மீண்டும் கடலையே வெறித்தாள். ஒரு தோழிக்காக இதை கூட செய்யவில்லை என்றால் அது அவளுடைய நட்புக்கே இழுக்குதானே? ஆனால் அவள் சொன்னதை செய்தாலும் என்ன நிகழும் என்று தெரியாது. ஒருவேளை ஆபத்தாக ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது? ஹரிணியும் சுபாவும் ஒரே கல்லூரியில்தான் 3 வருடங்களாக படித்துள்ளனர். 3 வருடங்களில் நெருங்கிய தோழிகள் ஆகியிருந்தனர். அதனால் ஒருவர் ஒன்று கேட்டால் அதற்கு மற்றொருவர் மறுப்பு தெரிவிக்கும் பழக்கமே இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் எப்படி உதவுவது என்று புரியாத நிலைதான் ஹரிணிக்கு. சுபாவின் பெற்றோரிடமிருந்து அவளுக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அதில் ஒரு புதிய வழக்கத்துக்கு மாறான செய்தியை எழுதியிருந்தார்கள். அதிலிருந்த செய்தி என்னவெனில், சுபாவின் தந்தைக்கு ஒரு தமக்கை இருந்திருக்கிறார். பெயர் பத்மாவதி. அந்த காலகட்டத்திலேயே காதல் திருமணம் செய்து கொண்டவர். அதனால் அவர்களுடைய பிறந்த வீட்டு குடும்பத்தினரிடம் தொடர்பு நீடிக்கவில்லை. பத்மாவதியின் கணவரும் அவரை வேறு இடத்துக்கு அழைத்து சென்று விட்டார். இப்பொழுது இளங்கோவனுக்கு சிறு வயது என்பதால் அவருடைய தகப்பனரை எதிர்க்க முடியவில்லை. அப்படியே எந்தவித தொடர்பும் போக்குவரத்தும் இல்லாமல் இருந்துவிட்டனர். சமீபத்தில் இளங்கோவனின் குடும்பம் நண்பர் வழியாக பத்மாவதி பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்க, அவரும் இனி முன்பு போல இருப்பது சரியில்லை என்று தோன்ற ஒரு முறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டுள்ளார். பத்மாவதியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததுடன் தம்பி குடும்பத்தினரை வீட்டுக்கு அழைத்துள்ளார். இத்தனை வருடங்கள் பார்க்காமல் இருந்ததால் இளங்கோவனுக்கு குடும்பத்தோடு அவர் வீட்டிற்கு செல்ல, சுபாவுக்கு இறுதி ஆண்டு தேர்வு என்பதால் அவளை அழைத்து செல்லவில்லை. பத்மாவதிக்கு தம்பி மகளை பார்க்க வேண்டும் என்ற அவள் தேர்வுகள் முடிந்த பிறகு அவளை அனுப்பி வைக்குமாறு சொல்ல இளங்கோவனும் சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் சுபாவால் அங்கு செல்ல முடியாது. காரணம், 10 நாட்களில் அவளது மேற்படிப்பிற்கான வகுப்புகள் ஆரம்பிக்க இருந்தன. முதலிலேயே இளங்கோவனிடம் மேற்படிப்பை தொடங்குவதற்காக அனுமதியை பெற்றுதான் வகுப்பில் சேர்ந்திருந்தாள். ஆனால் இந்த சமயத்தில் அவருடைய செயல் சற்று முரணாக தோண, முதலில் 1 மாதம் சென்று உன் அத்தை வீட்டில் தங்கிவிட்டு வா, பிறகு மேற்படிப்பை தொடரலாம் என்று யோசிப்போம் என்று கூறி அவளை வற்புறுத்தினார். இளங்கோவனை பற்றி சுபாவுக்கு நன்னாகவே தெரியும். எவ்வளவு சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார். மாறாக பிரச்சனை தான் அதிகரிக்கும். அத்துடன் சுபாவும் ஹரிஸ் என்பவனை காதலித்து கொண்டிருந்தால் மேற்படிப்பை முடித்துவிட்டு பெற்றோரிடம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தாள். இந்த நிலையில்தான் சுபா ஹரிணியிடம் உதவி கேட்கிறாள். சுபாவின் குடும்பத்தினரை முன்பே பத்மாவதி சந்தித்துள்ளார். சுபாவின் நல்ல நேரமோ அல்லது ஹரிணியின் பொல்லாத நேரமோ, வீட்டில் இருந்த புகைப்படங்களை எல்லாம் தோழிகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சுபா முன்பே எடுத்து வந்திருந்தாள். ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும்போதும் அதை மறந்து விடுதியிலேயே வைத்துவிட்டு சென்று விடுவாள். அதனால் சுபாவை அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அத்துடன் சுபாவின் தந்தைக்கும் தொழில் சூடு பிடிக்க நேரம், மற்றும் அவளுடைய தம்பிக்கும் ஸ்பெஷல் கிளாஸ். அவளுடைய தாயாலுமே எங்கும் நகர முடியாது. இந்த காரணத்தினால் சுபா ஹரிணியிடம் தன் பெயரில் 1 மாதம் அங்கே சென்று வருமாறு கேட்டுக்கொண்டாள். ஹரிணி மீண்டும் தன் தோழியை பார்த்தால் சற்றே முகத்தில் கலவரம் அதிகமாகியது. சுபா, விஷயம் பெரியதாயிருக்கிறதுனால எத்தனை வருடங்கள் சிறை தெரியுமா இது என்று கேட்டால், சும்மா இரு ஹரிணி, அவ்வளோ பெரிய விஷயமா இது ஆகவே ஆகாது. அத்தோடு அவர்கள் என்னுடைய உறவினர்கள் தானே, அதனால் ஒரு பிரச்சனையும் எழ வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டு தன் தோழியின் முகத்தில் விடையை தேடினாள். உனக்கு இல்லை சுபா, ஆனால் நான் 3வது நபர் தானே. என்ன ஹரிணி இது, உனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டு நான் அமைதியாக இருப்பேன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் இதே ஊரில் தானே இருக்க போகிறேன். எந்த நேரம் வேணும்னாலுமே, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. எதுவானாலும் என்னிடம் சொல்லி தீர்த்து கொள்ளலாம் இல்லையா நீ என்று கேள்வி எழுப்பியவள் மீண்டும் தொடர்ந்தாள். பெயர் கூட உனக்கு பெரிய பிரச்சனையே இல்லையே. அப்பா என் பெயரை சுபஹரிணி என்று தானே சொல்லியிருப்பார். ஹரிணி என்று கூப்பிடுமாறு நீ சொல்லிடு, பெயர் குழப்பமும் தீர்ந்துடும்.
கல்லூரியில் படிக்கும்போதே பெயர் குழப்பம் இருக்கக்கூடாது என்பதற்காக சுபஹரிணியை சுபா என்றே அனைவரும் அழைப்பார்கள். இருப்பினும் ஹரிணி மிகவும் குழம்பினாள். இப்பொழுது பெயரா முக்கியம், எப்படி அங்கு போய் ஆள்மாறாட்டம் செய்வது என்பதுதானே குழப்பம் என்று மீண்டும் ஹரிணி ஆரம்பிக்க, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது சுபா, முன்பின் தெரியாத ஊரில் எப்படி ஒரு மாதம் தங்கிறது, அதுவும் தண்டச்சோறு சாப்பிட்டு கொண்டு. நீ ஒன்றை மறந்துவிட்டாயே ஹரிணி, நீ இருக்கப்போவது என்னுடைய இடத்தில். அத்தை மிகவும் நல்லவர் என்று அப்பா சொல்லியுள்ளார். அவர்கள் வீட்டில் பெண் இல்லாதது தான் பெரிய குறையா. உன்னை ரொம்பவும் பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். மாமா 2 வருடத்திற்கு முன்பு தான் இறந்தாரா என்று சொல்லியவளியே வெறித்து கொண்டிருந்தாள் ஹரிணி. பின் அவர்கள் வீட்டில் வேறு யார் உள்ளனர் என்று அவள் கேட்க சுபாவின் முகத்தில் புன்னகை. அப்படியென்றால் செல்ல முடிவு செய்து விட்டாய்தானே என்று மகிழ்ச்சியாக கேட்டவளிடம் ஒரு குறும்பு பார்வை பார்த்தாள் ஹரிணி. பேய்க்கு தோழியாக இருந்தால் புளிய மரத்தில் தொங்கித்தானே ஆக வேண்டும், என்ன செய்வது என்று சோகமாக கேட்க, ஏய் என்ற தோழியின் முதுகில் ஒரு முறை தட்டினாள். பின் இருவருமாக சேர்ந்து நகைத்தவாறே சில வினாடிகள் கழிந்தன. பின் சுபா தொடர்ந்தாள், அங்கே அத்தை வீட்டில் அவரும் அவருடைய மகனும் தானா என்றவள் ஹரிணியின் திகைத்த முகத்தை கண்டதுமே, பயப்படாத ஹரிணி, கிராமத்தால் தானே சுலபமாக சமாளித்து விடலாம். ஏதோ ஃபார்ம் ஹவுஸ் போன்ற இடத்தில்தான் அவர்கள் இருப்பதாக அப்பா சொன்னார். அத்தையின் மகன் பெயர் கூட ஏதோ ரிஷியசிறுங்கனா. ரிஷியசிறுங்கன் என்ற பெயரை கேட்டதுமே ஹரிணி விழுந்து விழுந்து சிரித்தாள். சுபா ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தாள். என்னாயிற்று? ஒன்றுமில்லை, பெயரை கேட்டதுமே சிரிப்பு வந்துவிட்டது. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பெயரா? ஏன், அந்த பெயருக்கு என்ன என்ன பொருள் என்று சுபா விளங்காமல் விழிக்க, ஹரிணியோ, புராண காலத்தில் ரிஷியசிறுங்கர் பற்றி ஒரு கதை உண்டு. ரிஷியசிறுங்கரின் தந்தை தவம் செய்யும் மாபுனிவர். அதனால் தவம் மேற்கொள்ளும் எண்ணத்தினால் தன் மகனையும் காட்டிலேயே வளர்த்து வந்தார். ரிஷியசிறுங்கர் காட்டிலேயே வளர்ந்ததால் வாலிப வயதை அடைந்த போதும் தன் எதிர்ப்பாளினரை சந்தித்ததே இல்லை. இந்த சூழ்நிலையில் அருகே இருந்த ஒரு வளம் மிகுந்த நாடு மழை இல்லாமல் பஞ்சத்தில் உழன்று கொண்டிருந்தது. அந்த நாட்டின் ஜோசியர்களின் யோசனை ரிஷியசிறுங்கரின் பாதங்கள் அந்த நாட்டில் பதிய வேண்டும் என்பது. அப்பொழுதுதான் நாடு செழிக்கும் என்று. அதனால் முனிவர் வெளியே சென்றிருந்த சமயம் தந்திரமாக ரிஷியசிறுங்கரை நாட்டுக்கு அழைத்து வர அவர் கால் பதித்த அடுத்த நொடி இடியோடு மழை பெய்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் வாடையே படாமல் எவருமே வளர வாய்ப்பே இல்லையே, அதை நினைத்துதான் சிரித்தேன் என்று ஒருவாறு விளக்கம் சொன்னாள். ஓ அப்படியா, புராணங்களை பற்றி தெரிந்ததால் தான் நீ சொல்வதை புரிந்து கொள்வதற்கு இறுதியில் ரிஷியசிங்கர் என்னானார் என்று ஆவலாக சுபா வாய்ப்பிழக்க, அதுதான் சொன்னேனே, தந்திரமாக அழைத்து சென்றார் என்று, அதனால் குடும்பஸ்தராகிவிட்டார், புரிகிறதல்லவா என்று ஹரிணி கண் சிமிட்டி சிரிக்க, சுபாவும் அவளுடைய சிரிப்பில் இணைந்து கொண்டாள். ஒரு கடிதத்தில் குறிப்பிட்ட தேதியில் வருவதாக எழுதி தன் புகைப்படத்தையும் கொரிய செய்திருந்தாள் ஹரிணி. ஆனால் அந்த செயல் எந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை பாதிக்க இருக்கிறது என்பதை அன்று அவள் அறியவில்லை. மீண்டும் ஒரு முறை சுபாவிடம் கேட்டு பார்த்தாள். சுபாவுக்கும் வேறு வழியே தெரியல. கல்லூரியில் சேர்ந்து 1 மாதம் ஆகிவிட்டால் அதன் பிறகு அவளே நேரில் சென்று பெற்றோரிடம் உண்மையை சொல்லி ஹரிணியை விடுவிப்பாள். அப்பொழுதாவது இளங்கோவன் சம்மதிப்பார். ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் அவரிடம் சென்றால் ஒரு காரியமும் நிறைவேறாது. ஆனால் இடையில் அவர்கள் ஏமாற்றப்போகும் அந்த புதிய உறவினர்களை பற்றி அவர்கள் கவலை கொள்ளவே இல்லை என்றே சொல்லலாம். அத்துடன் அந்த 1 மாத இடைவெளிக்குள் ஹரிணிக்கும் வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக சுபா சொல்லியிருக்க இருவருமே தனியறையில் தங்கியிருந்தனர். அதனால் அடுத்த 1 மாதம் சுபாவும் அங்கேயே தங்கிக் கொள்வாள். சுபா 2 நாட்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு வந்தாள். அதன் பிறகு அவளுடைய அத்தை வீட்டுக்கு ஹரிணியை அனுப்பி வைத்தாள். எந்த குழப்பமும் வராது, அவளுடைய தந்தையும் அவளை காண அங்கு வரமாட்டார் என்பது அவளது கணிப்பு. ஹரிணிக்கும் வித்தியாசமான இடத்தில் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லாகவும் பொழுது கழியும் என்று உள்ளூர நகைத்தாள். இருப்பினும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஒரு நாள் முழுவதும் அலைந்ததும் கோயம்புத்தூருக்கு ரயிலில் முன்பதிவு செய்ய முடியவில்லை. 3ஆம் வகுப்பில் நிச்சயமாக அனுப்புவதற்கும் இல்லை என்று சுபா பிடிவாதமாகவே இருந்தாள். 1 முறை 3ஆம் வகுப்பில் சென்று அவள் அவதிப்பட்டதே போதும் என்பாள். அன்று 1 நடுத்தர வயது பெண்மணி மட்டும் உதவி செய்திராவிட்டால் அன்று அவளை உரசியே கரைத்திருப்பார்கள் ரயிலில்.
அனாவசியமாக எவருடனும் தகராறு வைத்து கொள்ள முடியாது. பிறகு ஒழுங்காக வீடு செல்லவும் முடியாது என்பதே சந்தேகம். அதனால் தனியார் பேருந்தில் பயணம் செய்ய ஒரு புகழ்பெற்ற டிராவல்ஸில் முன்பதிவு செய்தனர். ஒரு வழியாக எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு ஹரிணி கிளம்ப சுபாவும் வழி அனுப்ப உடன் வந்திருந்தாள். மெய்யாகவே சுபா சற்று கலக்கமடைவதை கண்டதும் ஹரிணியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏய், என்ன சுபா, நீயே பயப்படுறியே, நான் எப்படி சமாளித்து கொள்வேன்? தோழியின் கையை ஆதரவாக வருடி கொடுத்தாள். சாரி ஹரிணி, ஏற்கனவே திடீரென்று பயமாக இருக்கிறது, நீ போகாமல் இருந்து விடுவாயோ என்று சுபா கேட்க மெய்யாகவே சிரித்து விட்டாள். என்ன சுபானி, எனக்கும் இது நல்ல மாற்றம்தானே, அங்கு இருந்தாலும் பாட்டி ஞாபகமாகவே இருக்கும் என்றவளின் முகம் லேசாக சுருங்க, சாரிடா, ஆல் த பெஸ்ட், எந்த பிரச்சனை என்றாலுமே எனக்கு உடனே தெரியப்படுத்து, தயவு செஞ்சு தயங்காதே, புரிகிறதா என்று சொல்லிவிட்டு அவளுடைய சம்மதம் கிடைத்த பின்னரே விடை பெற்றாள். ஹரிணியும் ஒரு கையசைப்புடன் தன் இரு கையில் சாய்ந்தாள். மெல்ல பேருந்து நிலையத்திலிருந்து வண்டி கிளம்பி விரைந்தது. ஏதேதோ எண்ணங்களை ஹரிணியின் மனதை புரட்டி போட்டு கொண்டிருக்க, ஒரு வருடத்திற்கு முன்பு கூட விடுமுறை என்றால் சென்று தங்க அவளுக்கென்று ஒரு உறவு இருந்தது. ஆனால் இன்று நினைக்கும் போதே மனம் கலங்கியது ஹரிணிக்கு. என்னதான் தவறு செய்திருந்தாலும் இறைவன் அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்க வேண்டாம். அவளை யாரும் மற்றவளாக ஆக்கியிருக்க வேண்டாம். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து அப்பாவி பாட்டியிடம் வளர்ந்தவள் ஹரிணி. பாட்டி கேட்டதை வாங்கி கொடுப்பாள், பிரியமாக பார்த்து கொள்வாள். எந்த நிலையில் சென்றாலுமே காரணம் கேட்காமல் மனதை ரணப்படுத்தாமல் ஆறுதல் சொல்வாள். மனமுடைந்த பல நேரங்களில் பாட்டியின் மடிய கதி என்று இருந்தவளுக்கு இன்று கண்களை கரித்தது. எவரும் அறியாமல் கண்களை துடைத்தாள். இதயம் மட்டும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தது. பாட்டியும் முந்தைய வருடம் திடீரென்று மாரடைப்பில் இறந்து விட்டாள். படிப்பை நிறுத்திவிட்டு உங்களுடன் வந்து தங்கிக் கொள்கிறேன் என்று எவ்வளவு முறை சொல்லியும் பாட்டி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒரே பிடிப்பு உன்னுடைய தன்னம்பிக்கைதான். அதற்காக நீ கட்டாயம் படித்தே ஆக வேண்டும். கல்வி மட்டுமே ஒருவருக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த கல்வி இல்லை என்றால் எனக்கு பிறகு இந்த உலகில் உன்னால் வாழ முடியாது. அதுவும் உன்னை போன்ற அழகான பெண்களுக்கு எப்பொழுதுமே ஆபத்து காத்து கொண்டே இருக்கும். அதனால் என்னை பற்றி கவலைப்படாமல் படித்து முன்னேறும் வழியை பார் என்று கூறி அன்றே அவளது செயலை தடுத்தார். ஹரிணியால் அவருடைய பேச்சை தட்ட முடியவில்லை. உண்மையும் அதுதானே. அன்று அவள் படிப்பை பாதியில் நிறுத்தியிருந்தால் இன்று அவள் நிலை கேள்விக்குறிதான். என்னதான் அந்த காலத்து மனுஷியாக இருந்தாலுமே பாட்டி தன் பேத்திக்கு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ளும்படி செய்திருந்தாள். ஏனெனில் அனுபவம் மிகுந்த அப்பெரியவருக்கு அவருக்கு பின் ஹரிணியின் நிலை எப்படி இருக்கக்கூடும் என்று யூகிக்க முடிந்திருந்தது. அதனாலேயே நல்ல தைரியமான பெண்ணாக அவளை வளர்த்திருந்தாள். பாட்டி தன்னுடைய வீட்டை மகன் வழி பேத்தியாகிய ஹரிணியின் பேரில் எழுதிவிட்டார். அந்த கோபத்தில் அவருடைய மகள் என்று இருந்த ஒரு உறவும் அவரை எட்டி பார்க்கவில்லை. அவருடைய மரணத்தின் போது கூட அத்துடன் தன்னிடம் இருந்த சேமிப்பையும் ஹரிணியின் பெயரிலேயே போட்டு வைத்திருந்தாள். அதனால் அவர் இறந்த பின்னும் படிப்பை தொடர ஹரிணியால் முடிந்தது. பல நேரங்களில் உறவின்மையின் வேதனை அவளை கொன்று தின்னோம். அச்சமயங்களில் சுபா தான் அவளுக்கு துணையாக இருப்பாள். ஆறுதல் சொல்வாள். அவளது சூழ்நிலையை மறக்கடித்து சிரிக்க வைப்பாள். அதனால்தான் சுபாவிற்காக கோயம்புத்தூர் செல்ல அவள் ஏற்றுக்கொண்டது கூட. வேறு யாராவது கேட்டிருந்தால் கூட செய்திருக்க மாட்டாள் தான். திடீரென்று சுபாவை நினைத்து சிரிப்பு வந்தது. உதவி செய் என்று அவ்வளவு நேரம் கேட்டுவிட்டு அவள் சம்மதித்து செல்லலாம் என்று கிளம்பிவிட்ட பிறகு வேண்டாம் போகாதே என்று அவள் அச்சமுற்றது அவளுக்கே வியப்பாக இருந்தது. தன் தோழி எந்த துன்பத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நினைத்தவளுக்கு உள்ளூர பெருமிதமாக இருந்தது. ஒரு புறம் ஹரிணிக்கு கலக்கமாகவும் தான். புது ஊர் புது மனிதர்கள், இதுவரை செய்திராத ஆள் மாறாட்டம். அப்பொழுதுதான் நினைவு வந்தது. வரும்பொழுதே காலை ஃபோன் செய்து கோயம்புத்தூரில் இருப்பவர்களிடம் தான் வருவதை தெரிவித்து வைத்திருந்தால் சுபா. அத்துடன் எந்த பேருந்து என்றும் சொல்லியிருந்தாள். எப்படியும் அவளை அழைத்துச் செல்ல எவரேனும் வருவர். ஆனால் யார் வருவார்கள், எப்படி வருவார்கள், அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது தெரியாமல் வேறு யாருடனாவது சென்று விட்டால் அவ்வளவுதான், அதோ கதிதான். அப்படியே சுபாவின் அத்தை மகன் ரிஷிய செருங்கன் வந்தாலும் என்று நினைத்த போதே அவன் கிராமத்தால் தானே என்று சுபா சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒருவேளை படத்தில் காண்பிப்பது போல வெள்ளை வேட்டி சட்டை போட்டபடி, கழுத்தில் கைவிரல்களில் நகைக்கடையில் பாதியை போட்டபடி, வாயில் வெற்றிலை சீவல் போட்டுக்கொண்டு காட்டான் மோட்டானாக வந்து இறங்குவானோ, அவனுடன் ஒரே மாதம் ஒரே வீட்டில் எப்படி தங்குவது, நினைக்கும் போதே ஐயோ என்றிருந்தது. பேசாமல் ஓடிடலாமா, அங்கு போகாமல் என்று யோசித்தாள்.
அல்லது அவன் பெயருக்கு ஏற்றபடி காவி உடை அணிந்து கொண்டு தாடியெல்லாம் வைத்து கொண்டிருந்தாள் என்று புன்னகைத்தவாறே தலையை ஒரு முறை செலுப்பிக் கொண்டாள். எண்ணி துணிக கருமா, துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவரின் குரலே இருக்கிறது. சி, இனி இப்படி ஓடுவது பற்றி யோசிக்கவே கூடாது. எப்படியும் எதையும் சந்திக்கலாம் என்று தைரியத்துடன் பார்வையை வெளியே ஓட்டினாள். சிறிது நேரம் வேடிக்கை பார்ப்பது என்று கழிந்தது. அவளுடைய பேருந்து டெர்மினஸை அடையும் போது 5 மணி ஆகியிருந்தது. தன் பெட்டியையும் கைப்பையையும் தன் அருகே இருந்த இருக்கையில் வைத்துவிட்டு தண்ணீர் பாட்டிலை திறந்து குடித்து கொண்டிருந்த நேரம் ஹலோ ஹரிணி என்று குரல் கேட்டு புறையேறியது அவளுக்கு. தலையை தட்டியவாறு யார் கூப்பிட்டது என்று எண்ணியவளாக தன் முன்னே நின்றிருந்தவனை பார்த்தாள். அவள் உட்கார்ந்திருந்த விதத்தில் அவனுடைய இடுப்பு வரைதான் தெரிந்தது. என்ன உயரம், என்ன கம்பீரம், யார் இவன், என்னை ஏன் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும், என் பெயர் இவனுக்கு எப்படி தெரியும் என்றெல்லாம் குழம்பியவளுக்கு இடையில் அவன் மெல்ல மெல்ல என்றதும் காதில் விழுந்திருந்தது. சற்று வியந்தவளாக ஹலோ நீங்கள் என்று எழுத்தாள். ஐ ஆம் ரிஷி என்றான் அவன். வாயில் வைத்திருந்த சிவிங்கத்தை மென்றபடியே ஹரிணி தன் ஆச்சரியத்தையும் திகைப்பையும் மறைக்க அரும்பாடுபட்டாள். ஒருவாறு சமாளித்தவள் ஓ சாரி, பரவாயில்லை கிளம்புறாயா, வீட்டுக்கு செல்லலாம், இதுதானே உன் லக்கேஜ் என்று கேட்க, நீங்க தான் ரிஷி என்று நான் எப்படி நம்புவதா என்று கேட்டுவிட்டு கேட்டிருக்க கூடாதோ என்று யோசித்தாள். அதற்குள் அவனே தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தையும் போட்டோவையும் நீட்டினான். வாங்கி பார்த்தவள் அது நான் அனுப்பியது தான் என்று உறுதியடைந்ததுமே அவனிடமே திருப்பி கொடுத்துவிட்டு சாரி புது ஊர், எனக்கு உங்களையும் தெரியாதல்லையா என்று அவள் மன்னிப்பு கேட்க பரவாயில்லை வா போகலாம் என்று அவளை ஒரு கருநீல செவ்ரலட் நோக்கி அழைத்து சென்றான். ஆனால் உள்ளுக்குள்ள ஹரிணிக்கு உதறல் தான். முதல் முறையாக பார்க்கும் பெண்ணிடம் வா போ என்று ஒருமையில் பேசுகிறானே, அவனுடைய தோற்றமும் அவளுக்கு கலக்கத்தை தான் ஏற்படுத்தியது. நல்ல உயரம், நீண்ட கால்கள், கவர்ச்சியான முகம், என்னிடம் ஏமாற்ற துணிவு இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் கண்கள் என்று யோசித்தவளுக்கு இந்த சிறு அவகாசத்தில் அவனை இந்த அளவுக்கு கவனித்திருக்கிறோமா என்று ஆச்சரியமாக இருந்தது. இவனுடன் அடுத்து 1 மாதம் ஒரே வீட்டில் தங்கப் போகிறோமே என்று எண்ணிய போதே ஹரிணிக்கு திக்கென்றிருந்தது. ஏதோ கிராமத்தால் ஏமாற்றி விடலாம் என்றாலே சுபா, அத்தனையும் தவறாயிற்று. இவனை பார்த்தால் ஏமாற்ற முடியும் என்றே தோன்றவில்லை. இடையில் கண்டுபிடித்தால் ஐயோ கலிதான். ஹரிணி முடிந்தது உன் கதை என்று நினைத்தவளால் அவன் பின்னே தொடரவும் முடியவில்லை. கார் அருகே வந்ததும் பெட்டியை பின்னே வைத்துவிட்டு அவளுக்கு முன்பக்க கதவை திறந்தபடி உட்காரு என்றான். ஹரிணிக்கு இப்பொழுது கோபந்தான் வந்தது. ஏக வசனம் வேண்டாம் என்று அவனிடம் சொல்ல வேண்டும் போல தோன்றியது. ஆனால் இது முதல் நாளாயிற்று, தாமாக முன்னே சென்று எதற்கு மாட்டிக்கொள்வானேன், கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் என்று எண்ணியவளாக இருக்கையில் அமர்ந்து கதவை மூடினாள். அவனும் அமர்ந்து ஓட்ட ஆரம்பித்தான். சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது. பின் ரிஷிய ஆரம்பித்தான். என்ன ஹரிணி, அம்மா அப்பா தம்பி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று அவன் கேட்டதுமே ஒரு முறை திகைத்து விட்டாள். தனக்கு ஏது அம்மா அப்பா என்று உடனே தான் சுபாவின் இடத்தில் நடிக்க வந்திருக்கிறோம் என்று நினைவு வர நன்றாக இருக்கிறார்கள் என்றவள் உள்ளூரச் சிரித்தாள். இது அவளை கேட்க வேண்டிய கேள்வி என்று. அட, இவ்வளவு சீக்கிரமாக பதில் சொல்லிவிட்டாயே என்றவனின் குரலில் சிறிது ஏளனம் தொனிக்க ஹரிணிக்கு அவமானமாக போனது. ஓ காட், எவ்வளவு நேரம் யோசித்திருந்தால் அவன் இவ்வாறு சொல்லியிருப்பான். இனிமேல் அவனிடம் சிறிது கவனமாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். தேர்வெல்லாம் எப்படி இருந்தது என்றவனிடம் சொல்லபந்தான் என்று அவசரமாக பதில் சொல்ல ஒரு முறை அவளை திரும்பி பார்த்தான். ஏன் அவசரமாக பதில் சொன்னோம் என்று அவளுக்கு அசிங்கமாகி போனது. கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லியிருக்கலாம், என்ன இவன் எல்லாவற்றிற்குமே ஏளனம் செய்கிறான் என்று எண்ணியவளுக்கு அவன் தன் பெயரை அறிமுகம் செய்து கொண்ட விதம் ஞாபகத்துக்கு வந்தது. எவ்வளவு நாசுக்காக ரிஷி என்று சுருக்கி கொண்டா, பெயரைப் போலவே தோற்றமும் தான். மெய்யாகவே இப்படிப்பட்ட ஆண் அழகனை அவள் எதிர்பார்க்கவில்லை தான். அதற்காக அவளும் அப்படி பார்க்கலாமா, பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்த்தது போல அவன் கவனித்திருப்பானோ என்று அவளுள் கலக்கம். அவனை தவறாக நினைத்திருந்தால், நினைத்தால் மட்டும் என்ன, இன்னும் 1 மாதத்துக்கு பிறகு இவன் யாரோ நான் யாரோ என்று நினைத்து கொண்டாள். இருப்பினும் அவள் நினைத்தது போல காவி அணிந்திருந்தால் எப்படி இருப்பான் என்று ஒரு முறை கற்பனை செய்து பார்த்தாள். அவ்வளவுதான், அவளால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அரும்பாடுபட்டு அடக்கினாள் ஹரிணி. அவன் ஒரு முறை லேசாக திரும்பி பார்த்தது போல இருந்தது. பார்த்திருப்பானோ என்று சந்தேகம் வேறு. ஒருவேளை என்ன, ஏதென்று கேட்டுவிட்டால் என்ன சொல்வாள், பாவம். உங்களை முனிவர் போல கற்பனை செய்து பார்த்தேன் என்றா, அவ்வளவுதான், அவளையே அங்கேயே இறக்கி விட்டுவிட்டு அவன் சென்று விட்டாள்.
ஆனால் அவன் மீண்டும் சிலையாக சாலையிலேயே கவனம் வைத்து வண்டியை ஓட்டினான். கொஞ்சம் பேசி கொண்டு வரக்கூடாதா, ஒரே போர் அடிக்கிறது என்று உள்ளுக்குள் பொறுமினாள். ஆனால் அவன் திரும்புவதற்கில்லை. அத்தோடு இரியன் முகம் உர்ரென்று வைத்து கொண்டு கொஞ்சம் சிரித்த முகமாகத்தான் இருப்பது, ஆசாமி மிகவும் சீரியஸான பேர் வழியோ என்று கூட யோசித்தாள். ஆனால் அவனுக்கும் அவனுடைய நடத்தைக்கும் சிறிதும் பொருத்தமில்லாதது போலதான் இருந்தது. வீட்டில் உள்ளவர்களை பற்றி ஏதாவது சொல்கிறானாப்பார், என்னவோ தனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல வண்டி ஓட்டி கொண்டு வருகிறான் என்று எண்ணியவளுக்கு உள்ளூர ஒரு கவலை படர்ந்தது. மெய்யாகவே அவள் அவனுடைய மாமன் மகள் அல்ல. அத்துடன் அவள் ஏன் அவனை பற்றி இவ்வளவெல்லாம் என்ன வேண்டோ? தனக்கு அவன் மெய்யாகவே அத்தை மகனாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணியவள் தன்னுடைய எண்ணத்தை நினைத்து திடுக்கிட்டாள். சே, என்ன எண்ணம் இது? ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறேன் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். மீண்டும் ஒரு முறை அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவள், பாவம் சுபா, எப்படித்தான் இவனை சமாளிச்சிருக்கிறாளோ சமாளித்திருப்பாளோ என்று நினைத்தவளுக்கு நாமும் இப்பொழுது அகப்பட்டு இருக்கிறோம் என்று விளங்கவில்லை. கார் சிட்டியை தாண்டியிருந்தது. இருபுறமும் அழகாக பச்சை பசேல் என்ற நிறத்தில் செடிகளும் மரங்களும் காட்சியளித்தன. சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் என்பதால் ஆரஞ்சு பழத்தைப் போல தகதகவென்று காட்சியளித்தான். அப்படியே அதை கையால் பிடித்து விட வேண்டும் என்பது போல ஆசை உள்ளுள் பரவியது. ஆனால் அனுமன் தன் தாயிடம் அந்தி மறையும் நேரத்தில் சூரியனை பழமாக பாவித்து கேட்டது போல இவள் யாரிடம் கேட்க முடியும்? ஏன், இரவில் நிலாச்சோறு ஊட்டி கூட அவள் தாய் அவளுக்கு இருக்கவில்லையே. மிகவும் சுயநலக்காரர்கள். தன்னை மட்டும் இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டு நிம்மதியாக இறைவனுடன் இருக்கிறார்கள் என்று கூட சில சமய ஹரிணிக்கு கோபம் வருவதும் உண்டு. கிளியின் கீச்சு குரல் மீண்டும் அவளை நிகழ்காலத்துக்கு அழைத்து வந்தது. எல்லா பறவைகளும் தங்கள் வீடு தேடி சென்று கொண்டிருந்தது. ஏனோ தானும் தன் வீட்டை நோக்கித்தான் செல்கிறோமோ என்று தன்னுள் எழுந்த கேள்வியில் விதிர் விதித்து போனாள் ஹரிணி. அதற்குள் கார் ஒரு ஒற்றை பாதை கொண்ட சாலையில் சென்றது. ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவரை சுற்றியபடி ஒரு அழகான வீட்டின் முன் நிறுத்தினான் ரிஷி. வெண்ணிறத்தில் அமைந்திருந்த அந்த வீட்டை பார்க்கும்போதே ஹரிணிக்கு சற்று பயம் ஆரம்பித்தது. என்ன இது, இவர்கள் இந்த அளவுக்கு பண வசதி உடையவர்கள் என்று தெரிந்திருந்தால் இன்னமும் அதிகப்படியாக யோசித்திருப்பாளே. அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே ரிஷியும் இறங்கி அவளுக்காக கார் கதவை திறக்க முன்பக்கமாக வரவும், எதற்கு வீண் வம்பு என்று நினைத்தவள் தானே கதவை திறந்து வெளியே வந்தாள். சுற்றிலும் பெரிய தோட்டம், அழகழகான போகன்வில்லா மரங்கள் பல வண்ண பூக்களை கொண்டிருந்தது. ஒரு பக்கம் முழுவதும் ரோஜா தோட்டம் அமைக்கப்பட்டு பின்புறம் நிறைய இடம் இருப்பது போல தெரிகிறது. அதற்குள் ரிஷியோ, வாஹரிணி உள்ளே போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அவளோடு உள்ளே நுழைந்தான். ஏன் காரை போர்ட்டிகோவில் விடாமல் வருகிறான்? ஒருவேளை வெளியே செல்வானோ என்னவோ. உள்ளே நுழைந்தபோது ஒரு பெரிய ஹால் நிசப்தமாக காட்சியளித்தது. ஒரு பெரிய அரைவட்டம் போல வடிவமைக்கப்பட்ட சோஃபாவும் அதற்கு நடுவே பெரிய கண்ணாடி மேஜையும் இருந்தன. ஆங்காங்கே பூஜாடிகளும் அன்று தான் மாற்றப்பட்டது போல காட்சியளித்த பூக்களும் இருந்தன. கரும்பச்சியில் கருப்பு கலந்தது போன்ற மார்பிள்ஸ் கண்ணாடி போல மின்னியது. சற்று மலைத்தாலுமே வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிகவும் இயல்பாக அவனுடன் நடந்தாள் ஹரிணி. அதற்குள் அவனும் ஒரு பணியாளை கூப்பிட்டு, இவங்க பெயர் ஹரிணி, நம்ம கெஸ்ட் ரூமில் தங்க வைங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுங்க என்றவன் ஹரிணியின் புறமாக திரும்பி, பஸ்ஸில் வந்தது மிகவும் களைப்பாக இருக்கும், நன்றாக குளித்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள், இரவு உணவை மேலே அனுப்பிவிடச் சொல்கிறேன் என்றான். நன்றி என்றவளிடம், நன்றி மிகவும் அந்நியப்படுத்தும் ஹரிணி என்றான். இதற்கு என்ன பதில் சொல்வது? ஹரிணியை பொறுத்தவரை சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட நன்றி சொல்லி பழகியவள். திடீரென்று நிறுத்திக்கொள் என்றால் முடியுமா என்ன? இருப்பினும் ஒன்றும் சொல்லாமல் எப்படி போவது என்று கருதியவளாக, இல்லை பழக்கமாகிவிட்டது என்று அவள் சொல்லவும் ஒரு அலட்டனான தோல் குழுக்களுடன் சரி என்றான். ஆனால் வீட்டில் அவனை தவிர வேறு எவருமே இல்லையே, அவன் அம்மா எங்கே போயிருப்பார்கள் என்று எண்ணியவள் அவனிடமே கேட்டுவிட்டாள். கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள், வருவதற்கு நேரமாகும், எப்படியும் 10 மணி ஆகும் என்று நினைக்கிறேன். அதுவரை நீ விழித்திருக்க வேண்டாம், நீ சாப்பிட்டு விட்டு தூங்கு, நாளை காலை அம்மாவை பார்த்து கொள்ளலாம் என்றான். அவளுக்கும் அது சரி என்றே தோன்றியது. வந்த களைப்பும் தீரும், மற்றபடி களைப்பில் அவர்களிடம் ஏதேனும் முளறி கொட்டினாலும் ஆபத்து தான். நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு நாளை அவர்களை சந்திப்பது தான் நல்லது என்று எண்ணியவள் அவனிடத்திலும் சரி என்று சொல்லிவிட்டு பெட்டியை முன்னே தூக்கிச் சென்ற பணியாளை தொடர்ந்தாள். ரிஷியின் பார்வை அவள் முதுகை துளைப்பது போல எண்ணியவள் அது பிரம்மை என்று தன்னை தானே தேற்றிக்கொண்டாள்.
மெல்ல மேலே ஏறி அவளே அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அறையை அடைந்ததும், வாங்கம்மா இதுதான் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அறை என்று சொல்லிவிட்டு உள்ளே அழைத்து சென்றாள் லக்ஷ்மி. அந்த பணியால் என்று புன்முறுவலுடனே நன்றி சொன்னாள் ஹரிணி. நீங்கள் எதுவானாலும் என்கிட்ட கேட்கலாமா, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன். சரி, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டவளே ஒரு புன்னகையுடன் பார்த்தாள் லக்ஷ்மி. ஹரிணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆயிற்று, தவறாக ஏதேன்னு கேட்டுவிட்டேனா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைம்மா, என் பெயர் லக்ஷ்மி. சின்னையாவும் எல்லோரையும் வாங்க போங்கன்னு தான் பேசுவார். பெரியவங்க சின்னவங்க வேலை செய்கிறவங்க பணக்காரங்கன்னு எல்லாரையுமே மரியாதையாக தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி நீங்களும் பேசினதால கொஞ்சம் திகச்சு போயிட்டேன், அவ்வளவுதான். ஓ என்று தன் வியப்பை காட்டினாள் ஹரிணி. சரிம்மா, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, ரொம்ப களைப்பாக இருப்பீங்க என்றவள் ஹரிணியின் தலையசைப்பை தொடர்ந்து கதவை திறந்து கொண்டு வெளியே போனாள். அவள் சென்ற பிறகு ஹரிணி தனக்குள்ளே யோசித்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மி சொல்லியது போல அவன் தன்னிடம் மரியாதையாக பேசினானா இல்லையே? வா போ உட்கார் என்று ஏக வசனமில்லவா பேசினா இத்தனைக்கும் அவன் அழையா விருந்தாளியும் அல்ல. பத்மாவதி வற்புறுத்தி வர சொன்னதால் தானே சுபா அவளையே அனுப்பி வைத்தால் இவனுடைய அம்மா எப்படி நடந்து கொள்வார்களோ என்று நாளைதான் தெரியும் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். குளியல் அறைக்குள் நுழைந்து நன்றாக சுடுநீரில் குளித்த போதுதான் அலுப்பு தீர்ந்தது போல இருந்தது. அத்துடன் வெளியே குளிர்ச்சியாக இருக்கவே அந்த குளியல் சுகமாகவும் இருந்தது. தன் இரவு உடைக்குள் புகுந்தவள் வெளிவந்தபோது அவளுக்காக உணவு காத்திருக்க அத்துடன் ஒரு ஃப்ளாஸ்கில் காப்பியும் மற்றொன்றில் பாலும் இருந்தது. மதியம் சாப்பிடாததால் நன்றாக பசி எடுக்கவே ஹாட் பேக்கை திறந்து பார்த்தாள். சப்பாத்தி, பூரி, இட்லி என்று மூன்று வகைகளும் இருந்தன. மூன்று வகை சட்னிகளும் அதோடு இருக்க பிடித்ததை உண்டுவிட்டு கை கழுவும் போது லக்ஷ்மி கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தாள். என்னம்மா சாப்பிட்டீங்களா? நன்றாக இருந்தது. ஏன் இத்தனை வகை அனுப்பியிருக்கிறீங்க? இல்லையம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் சின்னையாக தான் மூணுமே செய்ய சொன்னார். அதனால தான் காப்பி பால் இரண்டுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை கேட்டுக்க சொன்னாங்க. என்ன இது, ஒரே சின்னையா பிராணமாகவே இருக்குதே என்று சற்றே வியந்தாள் ஹரிணி. விருந்தோம்பல் பண்பா, அவ்வளவு தெரிந்து கொண்டிருப்பவன் தன்னுடன் அல்லவா உணவு அருந்து அழைத்திருக்க வேண்டும்? எவ்வளவு சாமர்த்தியமாக அவளோடு உணவு அருந்துவதை தவிர்த்திருக்கிறான் என்று குற்றம் சாட்டியது அவள் மனது. எனக்கு இரவில் பால் போதும் என்றவள் காபி ஃப்ளாஸ்கை எடுத்து லக்ஷ்மியிடமே நீட்டினாள். சரிம்மா, நீங்கள் தூங்கி ஓய்வெடுங்க. தம்பி இன்றைக்கி வீட்டுக்கு வருமானு தெரியல, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன். ஏதாவது வேணும்னா கேளுங்க என்றவள் ஹரிணியின் தலையசை போட்டு வெளியேறினாள். ஹரிணிக்கு தலையை வெடித்துவிடும் போல இருந்தது. எங்கே போயிருப்பான்? இரவு வீட்டில் தங்க முடியாத அளவுக்கு வேலையா? ஒருவேளை இரவில் டிஸ்கோ செல்லும் பழக்கம் ஏதேனும் உண்டா இவனுக்கு? என்னவோ விகல்பமாக யோசித்து அவள் மனம் புலம்பியது. லக்ஷ்மியிடம் கேட்டால் அது அதிக பிரசங்கித்தனமாக இல்லை தோன்றும். வந்த முதல் நாளே அவனை பற்றி விசாரித்தால் தவறாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது. இருக்கட்டும், கத்திரிக்காய் முளைத்தால் கடை தெருவுக்கு வர வேண்டியது தானே, எப்படியும் நாளை தெரிந்துவிடப் போகிறது என்று நினைத்தவளாக பாலை அறிந்துவிட்டு சிறிது நேரம் பால்கனியில் உலாவினாள். தூக்கம் வருவது போல தோன்ற பல் துளக்கிவிட்டு படுத்தவள் சிறிது நேரத்தில் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். அடுத்த நாள் எழுந்தபோது திடுக்கிட்டாள் ஹரிணி. மணி 9 ஆகியிருந்தது. எப்போதுமே இப்படி தூங்குபவள் இல்லையே, ஆனால் ஒரு நாள் முழுவதுமான பிரயாண அழுப்பு அவளை தூங்க வைத்து விட்டது. எழும்போதே என்ன நினைப்பார்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், சரியான தூங்கு மூஞ்சி என்று நினைக்க மாட்டார்களா? இன்னமும் வீட்டு பெரியவர்களை பார்க்கவில்லை என்று தோன்ற சட்டென்று எழுந்து கிளம்பினாள். உடை மாற்றிவிட்டு அமர்ந்தபோது கையில் காப்பியுடன் லக்ஷ்மி உள்ளே நுழைந்தாள். இந்தாங்கம்மா என்று நீட்டியவளிடம் ஒரு புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். அத்தை எழுந்து விட்டார்களா என்று இயல்பாக பேசுவது போல கேட்க, அவங்க காலையிலேயே கோயிலுக்கு போயிருக்காங்க, வர நேரம்தான். ஓ என்று இழுத்த ஹரிணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் பக்தி நிறைந்தவர்களோ என்னவோ மனதில் நினைத்தபடி, அத்தை தினமும் கோவிலுக்கு போவாங்களா என்று கேட்டாள். அப்படி இல்லை, விசேஷ நாட்களிலெல்லாம் போவாங்க. இன்று பெரியய்யாவின் பிறந்த நாள், அவர் இருக்கும்போது அதனை விமர்சையாக கொண்டாடுவோம், இப்பொழுது அப்படி இல்லையா, அதனால் அம்மா கோயிலுக்கு மட்டும் சென்று வருவது வழக்கம். அப்படியா என்று வியந்தாள் ஹரிணி. முடிந்தவரை லக்ஷ்மி மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். ஆனால் இன்று அத்தையிடம் எப்படி நடந்து கொள்வது? அவர்கள் உண்மையாகவே கவலையில் இருக்கும்போது இவள் எப்படி தன்னை அறிமுகம் செய்து கொள்வாள்? அந்த நினைப்பிலேயே ஆச்சரியமுற்றாள் அவள். அத்தை, அம்மை, அத்தை, யார் யாருக்கு அத்தை? இவர்கள் சுபாவின் அத்தையாயிற்றே, தான் ஏன் இவர்களுக்காக இவ்வளவு வருந்த வேண்டும் என்று தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டவளுக்கு மனிதாபிமானமாக கூட இருக்கலாம் என்று உள்மனம் ஆறுதல் சொல்ல அதற்குள் லக்ஷ்மி சிந்தனையை கலைத்தாள்.
உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். எதுவானாலும் பரவாயில்ல, நான் எதையுமே ஒதுக்கறதில்லை என்று பதிலளித்தவளிடம் ஒரு புன்னகையுடன் வெளியேறினாள் லக்ஷ்மி. அவள் சென்ற சில வினாடிகளிலேயே மீண்டும் கதவு தட்டப்பட லக்ஷ்மியாகத்தான் இருக்கும். டிஃபனை மேலே எடுத்து வரவா இல்லை கீழே வருகிறீர்களா என்று கேட்க இருக்கும் என்று நினைத்தவள் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அணிந்திருந்த நிலையிலேயே வாருங்கள் என்று விட்டு கடைசி மிடரு காப்பியே அறிந்தினாள். ஆனால் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தது லக்ஷ்மி அல்ல, அவன்தான் வீட்டின் உரிமையாளன் ரிஷி. அவனை பார்த்ததும் புறைக்கேறியது அவளுக்கு. தலையை தட்டியபடியே எழுந்தவளை பார்த்து பரிகாசமாக புன்னகைத்தான். இவ்வளவு மரியாதையெல்லாம் தேவையில்லை என்று அவன் சொன்னபோதே ஹரிணிக்கு சே என்றானது. அவள் எழாமலே இருந்திருக்கலாமே, ஆனால் அதுவும் மரியாதையாகாது. அவன் வீட்டில் அவனை நிற்க வைத்துவிட்டு இவள் மட்டும் அமர்ந்து இருக்கிறது நல்லதல்ல. அவள் இதை எண்ணித்தான் எழுந்தது. ஆனால் இவனை என்னவென்றால் நிரம்பவும் பரிகாசம் செய்கிறானே. நினைத்து கொண்டிருக்கும் போதே ஹரிணி, நீ மருத்துவரிடம் போக வேண்டுமென்றால் சொல், எனக்கு தெரிந்த நல்ல மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றான் அவன். ஹரிணிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இவன் எதற்காக மருத்துவரிடம் அழைக்கிறான்? அவளுக்கு தான் உடம்புக்கு ஒன்றுமே இல்லையே. நேற்றைய விட இன்று உற்சாகமாகத்தானே இருக்கிறாள். அப்படியே இருந்தாலும் அது என்ன, இங்கு நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்கிறான். தான் என்ன பட்டிக்காட்டிலிருந்தா வந்திருக்கிறோம். எனினும் அவன் கேட்டதன் பொருள் புரிய வேண்டுமே. ஏன், எனக்கு ஒன்றும் இல்லையே. அடிக்கடி பொறைக்கிறது நல்லதல்லாது, அதனால தான் சொன்னேன் என்றான் நமட்டு சிரிப்புடன். ஹரிணிக்கு இப்பொழுது புரிந்தது. நேற்று பேருந்து நிலையத்தில் நடந்ததையும் இன்று காப்பி குடித்தபோது நடந்ததையும் நினைவுபடுத்துகிறானா? ஆனால் என்ன பதில் சொல்வாள்? மெய்யாகவே நேற்று அவளுடைய அழுத்தமான குரல் கேட்டுதானே அவ்வாறு நடந்தது. இன்றும் அவனுடைய வருகை அவள் அவனை எதிர்பார்க்காததால் தான் அவ்வாறு நேர்ந்தது. உங்களை எதிர்பார்க்கவில்லை. எங்க, என் வீட்டில் வேறு யாரை எதிர்பார்த்தாயா என்று கேட்பானோ என்று எண்ணிய போதும் அவன் அவ்வாறு கேட்கவில்லை. லேசான தோல் குழுக்களுடன் உட்கார்ந்து பேசலாமே என்றான். இருவரும் எதிரெதிரே இருந்த சோஃபாவில் அமர என்ன என்பது போல பார்த்தவளிடம், அம்மா இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள், காலை டிஃபன் சாப்பிட கீழே வருவாய் இல்லையா? ஆனால் இன்னைக்கு உங்கள் தந்தையின் பிறந்த நாளாமே என்று சொல்லியவளை இடைமறித்து, உன் மாமாவிற்கு என்று சொல் என்று திருத்தினான். எப்படி மறந்தால், அவள் வந்திருப்பது சுபாவின் இடத்திற்கல்லவா? ஏன் இப்படி உளறி கொட்டுகிறாள்? சிறிதும் எச்சரிக்கை உணர்வு இல்லை. அவனே திருத்தும் அளவுக்கு இருக்கிறாள் என்றுதானே சொல்ல வேண்டும். மேலே சிந்திக்க முடியாதவளாக, சாரி, இன்று மாமாவின் பிறந்த நாளாமே, அத்தை எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. மிகவும் கவலையுற்று இருந்தால் நான் எப்படி இந்த நேரத்தில் அவர்கள் முன் நிற்பது? அப்படி ஏதுமில்லை ஹரிணி, அம்மா மிகவும் தேறிவிட்டார்கள். அவர்கள் முன் நீ சாதாரணமாகவே இருக்கலாம் என்று அவள் தலையசைக்கவும் சரிவா என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். அவளும் பின்னே செல்ல அவள் மனம் வேறு திசையில் சென்றது. அவன் வா என்றான் உடனே சென்று விட வேண்டுமா? சிறிது நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு சென்றால்தான் என்ன, அவன் பின்னாடியே நாய்க்குட்டி போல அலைந்து கொண்டு செல்வதா என்று தன்னையே கடிந்து கொண்டாள். இறங்கும் போதே அவனைப் போல முகஜாடை கொண்ட பெண் ஒருத்தி சோஃபாவில் அமர்ந்திருக்க அவனுடைய தாயாக, அதாவது சுபாவின் அத்தையாக இருக்குமோ என்று யோசித்தாள். ஆனால் கோவில் குளம் என்று சென்றிருக்கும் வீட்டு முதலாளி பற்றி லக்ஷ்மி சரியாக சொல்லவில்லையோ என்று தோன்றியது ஹரிணிக்கு. எவ்வளவு கம்பீரமாகவும் நிமிர்வாகவும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரியவருக்கு. நிச்சயமாக ரிஷி போன்றவன் தான் மகனாக இருக்க முடியும். புலிக்கு பிறந்தது பொன்னியாகுமா என்று எண்ணிய போது அவர்கள் கடைசி படியை தாண்டியிருந்தார்கள். அதற்குள் பத்மாவதியும் அவர்களை கவனித்துவிட, வாம்மா ஹரிணி, எப்படி இருக்கிற, நன்றாக உறங்கினாயா என்று நலம் விசாரிக்க துவங்கினாள். ஆமத்தை, நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன் அம்மா, உட்காரேன் என்று கூறிவிட்டு தானும் உட்கார்ந்தாள் பத்மாவதி. பொதுவான நல விசாரிப்புகளுடன் படிப்பு, சமுதாய விஷயம் என்று சில நிமிடங்கள் பேசி கொண்டிருந்த போதே, அம்மா, இடையில் நான் ஒருவன் இருக்கிறேன், கொஞ்சமெனும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்களேன் என்று சொல்லி புன்னகைத்தான் ரிஷி. நீயும் உட்காரேண்டா, ஏன் காலையில் என்னுடன் மல்லு கட்டுகிறாய் என்றார் அவர். யார் மல்லு கட்டுகிறார்கள், நானா? இத்தனை நாட்கள் உங்களுக்கு பொழுது போகவில்லை என்றால் என்னைத்தானே அழைப்பீர்கள்? இன்று மட்டும் ஒதுக்குகிறீர்களே என்றான் அவனும் விடாமல். தேவுடா, தெரியாமல் சொல்லிவிட்டேனப்பா, எப்பொழுதும் உனக்குத்தான முதல் மரியாதை, உட்கார் என்று இழுத்தபடி அவன் கையை பிடித்து அழுத்த ஹரிணிக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. ஒரு ஆண் பிள்ளையிடமே இந்த பெரியவர் இவ்வளவு பாசமாக பேசி கொண்டிருக்கிறாரே, தன் தாய் இருந்திருந்தால் தன்னிடம் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பாள் என்று நினைத்தவளுக்கு முகம் சுருங்கி போனது. இதையெல்லாம் அனுபவிக்க சிறிதேனும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அது அவளுக்கு இல்லை என்பது போல உணர்ந்தாள். ரிஷியும் கூட எவ்வளவு விளையாட்டாக பேசி கொண்டிருக்கிறான், தன்னிடம் மட்டும்தானா கிண்டல் முகம் திருப்பல் எல்லாம்
என்று கூட அவளால் நினைக்க முடிந்தது. அதற்குள் ரிஷியின் குரல் அவளை நிகழ் உலகத்திற்கு அழைத்து வந்தது. இல்லையம்மா, நேரமில்லை, நான் அவசரமாக போகணும், மதியம் உணவுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் என்றவன் தாயிடம் சொல்லிவிட்டு அவளிடமும் பை ஹரிணி என்றவாறு வெளியேறினான். அவன் போகும் வரை அவனையே வெறித்து கொண்டிருந்தாள். அவனது அன்னை பின் ஒரு பெருமூச்சுடன், அவனுக்கு அப்படியே அவனுடைய தந்தையின் குணம் என்றாள். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டது போல காண்பித்து கொண்டாள் ஹரிணி. ஆனால் உருவத்தில் அப்படியே அவன் தாத்தாவை போல என்று மீண்டும் மெல்லியதாக புன்னகைத்தாள். அதனால்தான் இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறானோ என்று உள்ளூரை எண்ணினாள் ஹரிணி. பத்மாவதியோ, வாமா, நீயும் காலை டிஃபன் சாப்பிடவே இல்லையே என்றவர் அவளை அழைத்து போய் டைனிங் டேபிளில் அமர்த்தி இருவருக்குமாக பரிமாறினார். சாப்பிடும்போதும் நிறைய விஷயங்கள் பேசினர். பத்மாவதி பேசிய விதத்தில் அவருக்கு நல்ல படிப்பறிவு கருத்தறிவும் இருக்கிறது என்பது ஹரிணியால் ஊகிக்க முடிந்தது. அவளுக்கு ஈடாக கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதுமாகவே இருந்தார். மெய்யாகவே அவர் புத்திசாலியாகத்தான் தோன்றியது. எத்தனை நாட்கள் தன்னுடைய ஆள்மாறாட்டம் என்று நினைக்கும் போதே ஹரிணிக்கு உடம்பு பிசைந்தது. எப்படியும் விரைவில் கண்டுபிடித்துவிட்டு தன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டால் என்ன செய்வது? ஒன்றும் செய்வதற்கில்லை, வெளியே செல்ல வேண்டியதுதான் என்று எண்ணியவள் தன் எண்ணத்தை அத்துடன் நிறுத்தி கொண்டாள். பத்மாவதி குடும்ப விவகாரம் பற்றி பேசிய போது சுபாஷ் சொல்லியதை வைத்து ஓரளவுக்கு சமாளித்தாள் ஹரிணி. என்னதான் சமாளித்தாலும் மனதுள் ஏனோ சிறு நெருடல் தோன்றத்தான் செய்தது. தேவையில்லாமல் மற்றவர்களை ஏமாற்றுகிறோமோ என்ற கவலை வேறு ஒருபுறம். ஹரிணி புரிந்து கொண்ட வரையில் சுபாவின் தந்தை மேல் பத்மாவதிக்கு பாசம் அதிகம்தான். இருப்பினும் கணவன் என்று வந்த பிறகு அதை எல்லாமே எண்ணிக்கொண்டிராமல் வாழ்க்கையை அதன் போக்கில் நடத்தியிருக்கிறார். பத்மாவதியின் கணவர் அதற்கும் சளைத்தவரல்ல. தாய் தந்தை உடன் பிறந்தவரை எல்லாமே எரிந்து வேறறிந்த மரமாக பத்மாவதி அவருடன் வந்தபோது அன்பு காட்டி அவருக்கு வேறாக இருந்திருக்கிறார். அவரை வாழ வைத்தவர், சரியாக சொல்ல வேண்டுமெனில் வாழ்வை பகிர்ந்து கொண்டவர். பெண்களை பொறுத்தவரை அன்பு என்று ஒரு மந்திர சொல்லிலேயே பெட்டி பாம்பாக அடங்கி விடுவார்களே. இத்தனை வருடம் அவரோடு இருந்த வாழ்க்கையை எண்ணியே மீதியுள்ள காலத்தை கழிப்பேன் என்று அவர் சொல்லிய போது ஹரிணி நெகிழ்ந்து விட்டாள். வாழ்ந்தால் இப்படி மனமொத்த தம்பதியராக வாழ வேண்டும் என்று உள்ளூர தோன்றியது. பத்மாவதி அவருடைய கணவருக்கு தொழிலில் உதவியாக இருந்து ஆலோசனை வழங்கியிருக்கிறாள். அத்துடன் அவர் இறந்த பிறகும் மகனுக்கு தொழிலில் ஆலோசனை தந்து உதவியுள்ளார். அதனால் நல்ல தொழில் அனுபவம் உள்ள பெண்மணி என்பதும் புரிந்தது. மற்ற பெண்களைப் போல ஊர்க்கதை பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார். முதலில் ஹரிணி எதிர்பார்த்தது கூட இப்படிப்பட்ட கம்பீரமான உலகறிவு அதிகம் படைத்த பெண்மணியை அல்ல, ஒரு சாதாரண பெண்ணைத்தான். அவளுடைய விஷயத்திலும் சரி, அவருடைய மகன் விஷயத்திலும் சரி, தவறாகத்தான் கணித்திருக்கிறாள். ஏனோ சுபா நல்ல உறவினர்களை காயப்படுத்துகிறாளோ என்று எண்ணிய போது அதில் தனக்கும் பங்குண்டு என்பதை உணர்ந்து தன்னையே நொந்து கொண்டாள். அன்று மதியம் ரிஷி உணவருந்து வந்தபோது கூட மூவருமே இலகுவாக பேசினர். எந்தவித பயமும் இல்லாமல் பேசினாலும் ரிஷியின் பார்வை அவள் மீது ஏதோ ஒரு குற்றம் சாட்டியதை உணர்ந்தாள். அவனுக்கு தன் மீது ஏதோ ஒரு கோபம், இல்லை இல்லை, அவன் இடத்தில் இருக்க வேண்டிய சுபா மீது ஏதோ ஒரு கோபம். அதனால் அந்த நிலையில் பார்த்து தன்னையும் வெறுக்கிறான் என்றெல்லாம் ஹரிணியின் மூளை கற்பனை செய்தது. அப்படியென்றால் அவனுக்கு தன் மீது நல்ல எண்ணமே வராதா என்று வினோதமாக தோன்றியது. முதல் நாள் ரிஷி வீட்டில் தங்கவில்லை என்றபோது வேண்டுமென்றே அவனை மட்டம் தட்டிய மனம் இன்று அவனை பற்றி யோசிக்கிறது. ரிஷியின் தந்தைக்கு கோவையில் ஒரு நூல் தொழிற்சாலை இருப்பதாக ஏற்கனவே சுபா கூறியிருந்தாள். ஆனால் பத்மாவதியின் ஆசைக்காக ஒரு பழத்தோட்டத்தையும் வாங்கி வைத்திருந்தார். அவள் நேற்று வேலை செய்யும் போது மரத்திலிருந்து ஒரு தொழிலாளி விழுந்து தலையில் அடிபட்டதால் அவன் மருத்துவமனையில் சேர்த்து விட்டுத்தான் அவளை அழைத்து செல்லவே பேருந்து டெர்மினலுக்கு வந்திருக்கிறான். அவளை வீட்டில் சேர்த்து விட்டு மீண்டும் மருத்துவமனை சென்று அந்த நபரை பார்த்துவிட்டு வெகு நேரம் கழித்து தான் வீட்டுக்கே வந்திருக்கிறான். அப்போது தான் ஹரிணிக்கு விளங்கியது. அதனால்தான் அவ்வளவு இறுக்கமான முகத்துடன் வந்தானோ, மெய்யாகவே அவன் வருத்தப்பட்டதால் தான் அப்படி இருக்கிறானோ என்று அவள் மனம் அவனுக்காக வாதாடியது. தன்னுடன் உணவு அருந்துவதை தவிர்த்திருக்கிறான் என்று அதி புத்திசாலியாக எண்ணினாலே இடையில் நேற்றிரவு அவன் உணவு அருந்தினானோ இல்லையோ என்று வேறு மனம் உறுத்தியது. இப்போது இது என்ன போராட்டம்? அவன் உண்டால் என்ன, உண்ணவில்லை என்றால்தான் என்ன? இவள் இவளுடைய வேலையை பார்க்க வேண்டியது தானே என்று புத்தி உணர்த்த மீண்டும் தன் எண்ண ஓட்டத்தை நிறுத்தினாள். அன்று மாலை தோட்டத்தில் உலாவலாம் என்று பத்மாவதி அழைத்து சென்றார். மிகப்பெரிய தோட்டம் அது. ஹரிணிக்கு சுபாஷ் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு கிராமம் போன்ற இடத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னாலே, ஆனால் இது கோவையின் மையப்பகுதி என்று சொல்ல முடியாது. 30 நிமிட பயணத்தில் தான் நகரை அடைய முடியும்.
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தாலுமே ஏனோ இந்த அமைதியான இடம் அவள் மனதை மயிலிறகால் வருடுவது போல உணர்ந்தாள். அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போன்றதொரு வீடு. அங்கேயே பல வகையான காய்கள், செடிகள், கீரை வகைகள் எல்லாமே நடப்பட்டு முறையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பதை செழுமையான அச்செடிகளும் மரங்களுமே உணர்த்திற்று. தேவையற்ற புல் பூண்டுகள் நீக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறு பாதை போன்று வடிவமைக்கப்பட்டு செந்நிற கற்கள் பதிக்கப்பட்டு காணப்பட்டன. குளுமையான காற்று உடலெங்கும் பரவ ஹரிணிக்குள் புத்துணர்ச்சி பரவ ஆரம்பித்திருந்தது. ஒரு பகுதி முழுவதும் ரோஜாக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. பல வண்ண நிறங்களில் பெங்களூர் ரோஜா, நாட்டு ரோஜா, பன்னீர் ரோஜா போன்றவைகள் அழகாக தொட்டிலிலும் தரையிலும் பராமரிக்கப்பட்டிருந்த போது அவளை கவர்ந்தது அது. வித்தியாசமாக காட்சியளித்தது அந்த பச்சை நிற ரோஜாக்கள். மனிதர்களுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதைப் போல இலைகளுக்கும் பூக்களுக்கும் கூட மிகுந்த வேறுபாடு இல்லை என்பது போல இருந்தது. அதை பார்ப்பதற்கு ஏன் அந்த பச்சை இலைகள் சத்து தராவிட்டால் இவ்வளவு அழகான நேரத்தில் பூக்கள் பூக்க முடியுமா? இயற்கையை ஒன்றித்தான் மனித வாழ்வு இருக்க வேண்டும் என்று எங்கோ படித்த நினைவு வந்தது. பத்மாவதியின் இந்த ஆசையை பூர்த்தி செய்யவே அவருடைய கணவர் இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கிறார். பத்மாவதி அந்த வீட்டிற்கு கூடி வந்து பல வருடங்கள் ஆயிற்று. இத்தனை வருடங்களாக மனதுக்கு பிடித்த இடத்தில் வாழ்வது கூட மகிழ்ச்சி தான் என்று உள்ளூர மகிழ்ச்சியுற்றாள் சிறியவள். தன் மனைவி மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அவர்களுக்காக இத்தனை செய்திருப்பார். ரிஷிக்கு அப்படியே தந்தையின் குணம் என்று பெரியவர் சொல்லியது திடுக்கென்று நினைவிற்கு வந்தது. அவனுக்கு மனைவியாக வரப்போகிறவள் கூட மிகவும் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தவளுக்கு தன்னுள் ஏக்கம் படர்வதையும் ஒரு திடுக்குளுடன் உணர்ந்தாள். ஏன் தன் புத்தி இவ்வாறு எல்லாமே நினைக்கிறது? ஆனால் இதற்கு முன் எவரிடமே வந்திராத புது அனுபவம் ஆயிற்று இது. இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று சற்றும் விளங்கவில்லை. ஆனால் பத்மாவதியுடன் இருக்கும் பொழுது நாட்கள் நன்றாகவே சென்றது. பெரிதாக மகளிர் மன்றம் என்று எதிலுமே சமூக சேவை செய்வதையும் தெரிந்து கொண்டாள். முடிந்த வரையில் தன்னை சுற்றியிருந்த குடும்பங்களில் வேலைக்கு என்று பெண்கள் முன் வந்தால் அவர்களுக்கு தான் முதலுரிமை தருவார். அவருடைய மில்லிலும் அப்படித்தான். பெண்களை சோம்பேறிகளாக வீட்டிற்குள்ளேயே முடக்கியிருக்க விடாமல் அவர்களால் முடிந்த மட்டும் வேலை செய்ய உதவுவார். அத்துடன் ஏழை குடும்பத்தின் குழந்தைகளுக்கு படிப்பறிவையும் தந்து உதவுவார். அதனால் ஹரிணிக்கு அவர் மீது மேலும் மரியாதை கூடியது என்றே சொல்லலாம். இடையில் ஒரு முறை பத்மாவதி தங்களுடைய குடும்ப ஆல்பத்தை பிரித்து அனைவரையும் காண்பித்தாள். அதில் ரிஷியின் தந்தை, பாட்டி, தாத்தா என்று எல்லாரையுமே ஹரிணியின் மனம் பதிவு செய்து கொண்டிருந்தது. தாத்தாவின் முகஜாடை கண்டிப்பாக ரிஷியிடம் உள்ளது என்பதை புகைப்படங்கள் உணர்த்த ரிஷியின் நினைவுகளை தன் மனதில் பதியம் போட்டபடி அமர்ந்திருந்தாள் ஹரிணி. ரிஷியின் சித்தப்பா சித்தி, அதாவது பத்மாவதியின் கொழுந்தனார் குடும்பத்தை பற்றி குறிப்பிட்ட போது பத்மாவதியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. தம்பியின் பெயர் ரகுநாதன், அவருடைய மனைவி காமினி, அவர்களுக்கு இரு பிள்ளைகள், இரட்டையர்கள். மகன் பெயர் சித்தார்த், மகள் பெயர் தாருண்யா. இருவருமே தங்கமான பிள்ளைகள் தான் என்று பத்மாவதி மாறாத புன்னகையுடனேயே சொல்ல, அப்படியா அத்தை? ஆனால் அவர்கள் யாருமே இங்கு வரவில்லையே, மிகவும் தொலைவில் உள்ளார்களோ என்று கேட்டவளுக்குள் சிறிது வருத்தம் இருக்கத்தான் செய்தது. அவர்களுடன் இருந்தால் இவளுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக பொழுது போகும் இல்லையா? அல்லது ரிஷியின் உறவுகளை தெரிந்து கொள்ள அவள் மனம் காட்டிய ஆர்வமா? அவளுக்கே விளங்கவில்லை. அவர்களுக்கு பரீட்சை நேரம் 2 நாட்களில் முடிகிறதாம். தேர்வு முடிந்ததும் உன்னை அழைத்து செல்கிறேன். ரிஷிக்கு அவன் சித்தியை மிகவும் பிடிக்கும். பெயரை சொல்லித்தான் செல்லமாக அழைப்பான். அதே போல அவர்களுடைய எண்ணங்களையும் மிகவும் பிடிக்கும். அதிலும் தாருண்யா என்றால் உயிர் என்றதுமே ஹரிணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருப்பினும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் என்று அமைதியாக இருந்தாள். அன்று மாலை ஹரிணி தனியே தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்த போது யாரோ மாடியிலிருந்து சுபா என்று அழைக்கும் மொழி கேட்டது. 2-3 முறை கேட்ட பிறகுதான் சுபாவின் நிலையில் தான் இருப்பதையே உணர்ந்து திரும்பினாள். மேலே பார்த்தபோது ரிஷி தான் நின்றிருந்தான். ஏன் இத்தனை நாள் இல்லாமல் இன்று அவன் அப்படி கூப்பிட வேண்டும்? வேண்டுமென்றே எதையென தெரிந்து கொண்டு கூப்பிட்டிருப்பானோ? இருக்காதே, தான் ஒன்றும் அவ்வாறு காட்டிக்கொள்ளவில்லையே. எதேச்சியாக சுபஹரிணியை சுபா என்று அழைத்திருப்பான் என்று மனதை தேற்றினாள். அவள் என்னவென்று செய்கை செய்தபோது அவனும் இரு நான் கீழே வருகிறேன் என்று செய்கை செய்துவிட்டு கீழே இறங்கினான். அவள் அருகே வந்தா, நான் 2 நாட்கள் வெளியூர் செல்கிறேன், உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க ஏனோ மனதில் 1000 பட்டாபூச்சிகள் சிறகடிப்பது போன்ற எண்ணம் உள்ளுக்குள் படர்ந்தது. ஆனால் முகத்தில் புன்முறுவலோடு எதுவுமே வேண்டாம் என்று மறுப்பாக தலையசைத்தாள். நன்றாக யோசித்து சொல் ஹரிணி, எதுவும் வேண்டாமா என்று அவன் மேலும் உசுப்பிய போது, முடிந்தால் என் பெற்றோரை கூட்டி வாருங்கள். இதுவரை நான் அனுபவிக்காத சுகமாயிற்றே. எனக்கே எனக்கு மட்டுமான அன்பு வேண்டும்.
என்று கேட்க தோன்றியதை சொல்ல முடியாது என்று மூளை அறிவுறுத்த மௌனமாக என்று தலையசைத்தாள். ஆனால் இதையெல்லாம் அவனிடம் கேட்க யோசித்த மனதை நினைத்து அவளுக்கே வெக்கமாக இருந்தது. அவனிடம் கேட்க அவளுக்கு என்ன உரிமை? எந்த உரிமையும் இல்லை. இது ஒரு மாதிரியான ரயில் பயணம். இறங்கும்போது பழகியவர்களை மறக்க முயற்சி செய்ய வேண்டும், அவ்வளவே. அவன் முன் நின்றிருந்தவனோ, சரி நான் கிளம்புறேன் பை என்று சொல்லிவிட்டு திரும்ப ஒரு விடைபெறுதலுடன் இவளும் அகன்றாள். ஆனால் ஒரு பெருமூச்சுடன், ஏன் அவன் 2 நாட்கள் இல்லை என்றால் என்ன ஆகிவிடப் போகிறது? இதுவரை அவன் இல்லாமல் வாழவில்லையா? இன்று மட்டும் ஏன் இவ்வாறு? என்ன வேண்டும்? எதிர்காலம் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்று வேறு ஏதோ கோணலில் செல்வது போல தோன்றியது ஹரிணிக்கு. ஒரு வழியாக பாதையாகவும் ஒரு வழி பாதையாகவும் தான். ஒரு மாதம் மட்டுமே நிலைக்கக்கூடிய சொந்தம், அதற்கு போய் வருத்தப்படலாமா? ஆனால் ரயில் பயணங்களில் இருந்து விடை பெறுபவர்களுக்கு உறவினர்கள் உண்டே. இவளுக்கு தான் அப்படி ஒரு ஜீவனும் இல்லையே. இருந்து ஒரு சொந்தமும் இன்று இல்லாமல் போனது. அதனால் இவர்களை மறப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. எப்படியும் எல்லாவற்றிற்கும் மொத்தமாக வருந்த வேண்டும், அது உறுதி. அதை அந்த நேரம் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டாள். ஒரு நாள் முழுவதுமாக ஓடியதே பெரிய விஷயமாயிற்று ஹரிணிக்கு. அவளுக்கு எம்ப்ராய்டரி சமிக்கி வேலை செய்வது என்றால் மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு. அதனால் தன்னுடைய ஒரு பிளைன் சேலையை எடுத்து பூ வேலை செய்யலாம் என்று எல்லா பொருட்களையும் சேகரித்து பார்த்தாள். அதில் சில வண்ண மணிகள், சமிக்கிகள், நூல்கள் குறைந்தன. அத்தோடு ஒரு வெள்ளி நிற சேலையையும் எடுத்தாள். நன்றாக இருக்கும் என்று தோன்றவே அன்று நகர்ப்புறம் சென்று வரலாம் என்று எண்ணியபடியே பத்மாவதியிடம் கேட்க காரிலேயே போய் வர சொன்னார் அவர். உனக்கு கார் ஓட்ட தெரியும் அல்லவா என்று கேட்டபடியே அவர் யோசிக்க திக்கென்றிருந்தது ஹரிணிக்கு. அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதே, ஆனால் சுபாவுக்கு தெரியுமே. கடவுளே, இதை எப்படி மறந்தால்? சுபாவின் தந்தை இதையெல்லாம் சொல்லி வைத்திருப்பார் என்று இவள் எண்ணங்களை ஓட்டிய போதே மீண்டும் பத்மாவதியின் குரல் அருகே ஒலித்தது. என்ன ஹரிணி, ஓட்ட தெரியும் தானே? ஆனால் இங்கே நீ ஓட்ட வேண்டாம், நம்ம வேலுவை அழைத்து கொண்டு போ. பழகாத இடத்துல கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடும் என்று அவர் சொல்லியது பெரும் ஆறுதல் அளித்தது ஹரிணிக்கு. ஆனால் அவளது முகத்தின் உணர்ச்சிகளை பத்மாவதி கண்டறிந்தது போல ஒரு உணர்வு ஹரிணிக்குள் எழத்தான் செய்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்வது? இது போன்ற விஷயங்களை முன்பே யோசித்து செஞ்சிருக்க வேண்டும். மாட்டிக்கொண்டு விழிப்பதில் ஒரு பயனும் இல்லைதான். காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றியுரைத்துவிட்டு அவரிடம் திரும்பி, சரி அத்தை என்றாள். நான் உடனே வர வேண்டாமா ஹரிணி? இல்லை அத்தை, நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா, இன்னும் சிறிது நேரம் காத்திருந்தாயானால் ரிஷியும் வந்துடுவான். அவனோடு செல்கிறாயே என்று கேட்டபோது திகைத்து தான் போனாள். அவனோடு சென்றால் நிச்சயமாக இயல்பாக இருக்க முடியாது என்று தோன்ற, பரவாயில்லாத்த, ரிஷி பயணக்கலைப்பில் இருப்பார், எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும், நானே பார்த்துக்கிறேனே என்று அவள் கெஞ்சலாக சொல்ல, சரி ஓ இஷ்டம் என்று அசட்டையாக தோலை குலுக்கினாள் பெரியவள். அப்படியே திகைத்து நின்று விட்டாள் ஹரிணி. முன்பு ஒரு முறை ரிஷி இதே போல செய்தானே, இவரிடம் இருந்துதானா? இருக்கும், நல்ல ஜீன்ஸ், நல்ல அணுக்கள் என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். ஒருவேளை கண்ணில் பார்த்து கொண்டே இருப்பதெல்லாம் மனதிலும் நிறைந்துவிடும் போல. ஆனால் இவர்கள் விஷயத்தில் அது தற்செயலாக உருப்பெற்றிருந்ததோ? ஆச்சரியந்தான். அன்று மாலை பத்மாவதியிடம் சொல்லி கொண்டு கிளம்பினாள் ஹரிணி. காரில் செல்லும்போதே ஹரிணிக்கு ரிஷியின் நினைவுகள். முதல் நாள் அவளை அழைத்து வந்தானே, அவளிடம் பாராமுகம் காட்டியபடி வந்தானே, வழியெல்லாம். ஆனால் இவள் யார்? இவளிடம் பாஸ்டம் ஊற்றெடுப்பதாக காட்டிக்கொள்வதற்கு. ஆனால் சுபாவின் நிலையில் தங்கியிருந்தவள் சிறிதளவு நட்பை எதிர்பார்ப்பாள். அது கிடைக்காத ஏமாற்றம் அவளுள். அவள் எதிர்பார்த்தது நட்பா இல்லை அதையும் மீறிய மற்றொன்றா தெரியவில்லை அவளுக்கு. காலத்தின் கையில் மற்றதை விட்டபடி சாலையில் கண் பதித்தாள். நகரை அடைந்து ஒரு கிளை தெருவில் நுழைந்த போது வண்டி நின்றுவிட்டது. வேலு இருமுறை முயற்சி செய்து கொண்டிருந்த போதே, என்னாயிற்று வேலு என்று ஹரிணி அவனை கேட்க, தெரியலம்மா ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினான். சிறிது நேரம் வண்டியை சோதித்துவிட்டு, டீசல் டேங்கில் அடப்புமா? சரி, அந்த ஷாப்பிங் மால் எங்கே இருக்குது என்று கோவையில் ஒரு பெரிய கடையின் பெயரை கேட்டால், அதற்கு அடுத்த தெருதாமா அது என்று சொல்லிவிட்டு கூட்டம் மிகுந்த ஒரு சாலையை காண்பித்தான். தான் அந்த கடைக்கு செல்கிறேன், காரை பழுது பார்த்துவிட்டு அங்கு வாசலில் வந்து நிற்கிறீர்களா? எவ்வளவு நேரமாகும்? அரை மணி நேரமாகுமா? நானே வந்து வாசலில் நிற்கிறேன், நீங்கள் வேறு எங்கேயும் போயிடாதீங்க. பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொண்டு போட்டுடுவாங்க. நீங்கள் பயம் இல்லாமல் போயிட்டு வாங்க, நான் அங்கேயே நிற்கிறேன், போதுமா?
சரிம்மா என்று ஒரு அசட்டு சிரிப்போடு நகர்ந்தான் வேலு. ஹரிணி அந்த பெரிய காம்ப்ளெக்ஸை நோக்கி நடந்தாள். அது சற்று ஜனசந்தடி மிகுந்த இடம்தான். கடையினுள் நுழைந்தவள் முதலில் துணிகளுக்கான பகுதிக்கு செல்லலாம் என்று தேடினாள். புடவைகளுக்கான பகுதி முதல் தளத்தில் இருக்கவே லிப்டுக்காக காத்திராமல் படியேறினாள். அது மிகவும் சிறிய இடம் கொண்ட படிக்கட்டுகள். ஒருவருக்கு மேல் உள்ளே நுழைய முடியாது என்று தோன்ற மெல்ல ஏறினாள். அவள் ஏறி கண்ணாடி கதவு பக்கமாக திரும்பிய போது யார் மேலோ கைப்பட்டது போல தோன்ற திரும்பினாள். நல்ல உயரமும் சிவந்த தோற்றமுமாக ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்ப்பதற்கே ஹரிணிக்கு பயமாக இருந்தது. வடநாட்டு சாயல் தெரிந்தது அவன் முகத்தில். தன்னையும் மீறி மன்னிப்பு கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தாள். அப்பொழுது அவன் அவளை வித்தியாசமாக பார்த்தது போல தோன்றியது. இருப்பினும் தான் தேடி வந்த மெல்லிய வெள்ளி நிறத்திலான புடவையை பற்றி சொல்லி கடைச்சிப்பந்தியிடம் எடுத்து காண்பிக்க சொன்னாள். அவள் சேலையை மும்மரமாக அலசி கொண்டிருந்தாலும் தன்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல உணர்வு எழலேசாக திரும்பினாள். திரும்பி அவளின் முகம் பயத்தால் வெளுத்தது. பட்டுப்புடவைகளுக்கும் ஃபேன்சி புடவைகளுக்கும் இடையே தொங்கவிடப்பட்டிருந்த ஹேங்கருக்கு அந்த பக்கமாக 6 பேர் அச்சசலாக ஒரே உயரத்தில் அதே சிவந்த நிறத்தில் வரிசையாக நின்று இவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஹரிணிக்கு பயத்தால் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஏன் இப்படி தன்னையே வெறிக்கிறார்கள்? முன்பின் அவர்களை அவள் சந்தித்தது கூட இல்லையே. யோசித்தவள் சிறிது நேரத்தில் சென்று விடுவார்கள் என்று எண்ணியவளாக மீண்டும் புடவையை தேர்ந்தெடுத்தாள். இல்லை, தேர்ந்தெடுக்க முயற்சி செய்து தோற்றுப்போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். மனமெல்லாம் அவர்கள் சென்றிருப்பார்களா என்ற எண்ணத்திலேயே இருந்தது. ஓரக்கண்ணால் ஒருபுறம் பார்த்தவளுக்கு மீண்டும் அதிர்ச்சி. அவர்கள் அந்த ஹேங்கரை எல்லாம் தாண்டி அவள் இருக்கும் இடத்தை சுற்றி ஒரு அரைவட்டம் போட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான், பார்த்த நொடியிலேயே ஹரிணியின் உடல் நடுக்கம் அதிகரித்தது. புடவையாவது மண்ணாவது, ஒன்றும் வேண்டா என்று சென்று விடலாமா என்று எண்ணினாள். ஆனால் அதற்கும் வழி விடாமல் பாவிகள் வழிமறித்தல்லவா நின்று கொண்டிருக்கிறார்கள். அவளது நல்ல நேரமோ என்னவோ அந்த சமயம் பார்த்து ஒரு பெண்மணி சற்று நகருமாறு அவர்களை கேட்க, ஒருவன் நகர்ந்து வழியை விட அந்த பெண் உள்ளே வருவதற்கு முன் அந்த வட்டத்திலிருந்து ஹரிணி வெளியே வந்தாள். ஆனால் இன்னமும் அவர்களிடமிருந்து தப்பவில்லையே. அங்கிருந்து அவளை பின்தொடர்ந்தாலுமே மாட்டிக்கொள்வாளே. மடமடவென்று வெளியே செல்லலாம் என்று நினைத்தவள் அவள் ஏறி வந்த படிக்கட்டை நினைத்து மேலும் நடுங்கினாள். அவ்வளவு சிறிய இடம், அங்கே மாட்டினால் அவ்வளவுதான். நிச்சயமாக இவ்வளவு பெரிய கடோத்கஜன்களை, அதுவும் 6 பேரை அவளால் எப்படி எதிர்க்க முடியும்? நிச்சயமாக முடியாது. எனவே சிறிது நேரம் பெண்கள் ஆடை மாற்றும் அறையினுள் அமர்ந்தாள். பின் மீண்டும் வெளியே வந்தபோது அவர்கள் கூட்டத்தில் யாரையோ தேடுவதைப் போல இருந்தது. அது சத்தியமாக தன்னைத்தான் இருக்கும் என்று யோகித்தாள் ஹரிணி. அதற்குள் ஒருவன் அவளை பார்த்துவிட்டு ஹே என்று குரல் எழுப்ப கூட்டத்தினுள் கூட்டமாக மறைந்து கீழே இறங்கி வந்தாள். மிகவும் வேகமாக நடந்து வந்தாள் என்று கூட சொல்லலாம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இப்பொழுது அவர்கள் கண்ணில் படக்கூடாது என்பது மட்டுமே குறியாக நினைத்து வாசலை நோக்கி ஓட்டமாக நடந்தவள் சடாரென்று யார் மீதோ மோதி அவனது தாங்களிலேயே நின்றாள். இவ்வளவு உயரமாக வாட்டச்சாட்டமாக இருக்கின்றானே, அவர்களுள் ஒருவனாக இருப்பானோ என்று அஞ்சியபடியே நிமிர்ந்து அவனது முகத்தை பார்த்தபோதுதான் அவளுக்கு உயிரே வந்தது. ரிஷி, நீங்களா என்று வேகமாக மூச்சரித்தவள் அப்பாடா என்று வாயால் காற்றை ஊதினாள். அவளது சில்லிட்ட உடம்பிற்கு அவனது உடல் வெதுவெதுப்பாக தோன்றியது. சுகமாகவும்தா. அவளை தாங்கி பிடித்தவனது கரங்கள் அவள் இடையிலேயே இருக்க அப்பொழுதுதான் விளங்கியது போல விலகி நிற்க முயற்சி செய்தாள். அவனும் அவளை விடுவித்தபடி, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி ஓடி வந்தா என்று கேட்க, நீங்கள் வாருங்கள், நாம் வீட்டிற்கு போகலாம், நான் பிறகு சொல்கிறேன் என்று அவசரப்படுத்தினாள். அவனும் அவளை அழைத்து கொண்டு தன் கார் நோக்கி நடந்தான். உள்ளே அமர்ந்து சிறிது தூரம் போகும் வரை இருவருமே வாயை திறக்கவில்லை. ஹரிணியின் பதட்டம் முழுவதுமாக குறைந்த பின் அவன் மீண்டும் என்ன ஆயிற்று என்றான். ஹரிணி நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தாள். ஆனால் அவன் சொல்லி முடித்தது தான் தாமதம். ஏதோ பெரிய ஜோக்கை கேட்டது போல் அவன் சிரித்தான். ஹரிணிக்கு கோபந்தான் வந்தது. எவ்வளோ பெரிய இக்கட்டிலிருந்து தப்பித்திருக்கிறாய், எவ்வளவு நடுங்கி போயிருக்கிறாள், சிரிப்பதை பார். ஏன் சிரிக்கிறீர்கள் என்றால் கோபம் தீராத குரலில். பின்ன என்ன செய்கிறதா, நீ சொல்வதை கேட்டால் சிரிப்பு தான் வருகுது, ஜோக் அடிச்சுட்டு சிரிக்க வேண்டாம் என்று சொன்னால் நியாயமா என்று அவன் அப்பாவியாக கேட்க, உங்களுக்கு விளையாட்டாக இருக்கிறதா, நான் பட்ட வேதனை உங்களுக்கு சாதாரணமாக தோன்றுகிறதா என்று அவள் விரைப்புடனேயே இருக்க, ப்ளீஸ் ஹரிணி, கோபித்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு ஒரு முறை சிரித்தான். பின் நிதானமுற்றவனாக, சாரி ஹரிணி, இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம், நீ சென்னையிலேயே இருந்தவள் தானே என்று கேள்வி கேட்டான். ஆமாம், அதுக்கென்ன இப்பொழுது, அதுதான் எனக்கு சிரிப்பாக வருது. உனக்கு தற்காப்பு கலை தெரியும் தானே? தெரியும். ஆனால் அவங்க 6 பேர், அதுவும் தடிமாடு போல, பார்க்கவே பயமாக இருந்துச்சு என்றாள் தாழ்வான குரலில். ஐயோ ஹரிணி, இதெல்லாம் விளையாட்டு. இப்படி ஏதாவது பெட் வைத்து கொண்டு யாரையாவது இப்படி வேண்டுமென்றே ஓட வைப்பது, இதெல்லாம்
சகஜமாயிற்று. நீ தைரியசாலி என்று நினைத்தேனே, நீயும் இப்படி ஓடி வந்திருக்கிறாய் என்றால் எனக்கு நம்பவே முடியவில்லை. மெய்யாகவே இவன் சொல்லும்போது அது சிரிப்பான விஷயமாகத்தான் தோன்றியது. அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸில் அவ்வளோ மக்கள் இருக்கும்போது யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற பகுத்தறிவு கூடவா தனக்கு இல்லை என்று மிகவும் தலைக்குனிவாக இருந்தது ஹரிணிக்கு. இதையெல்லாம் அவன் சொல்லுபடி நடந்து கொண்டாலே இனி எப்படி அவனிடம் பேசுவது? ஏற்கனவே தைரியசாலி இல்லை என்று சொல்லியிருந்தான், இப்போது அறிவும் இல்லை என்று முடிவு செய்திருப்பான் என்று எண்ணிய போதே ஹரிணி கலங்கினாள். அதனுடனே ஒரு கேள்வியும் எழுந்தது. தைரியசாலி என்றானே, எப்படி அவ்வாறு நினைத்தா? தான் அதுபோல் அவனிடம் என்றும் காட்டிக்கொண்டதே இல்லையே. அவளுக்கு தற்காப்பு கலைகள் தெரியும் என்பதையும் அவள் அவனிடம் முன்பு சொல்லவே இல்லை. எப்படி அவ்வாறு கேட்டான் என்று யோசித்தவளுக்கு ஊரிலிருந்து எப்போது வந்தான் என்று கூட தெரியாதே தனக்கு என்று தோன்ற, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்றால், நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது அம்மாவிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நீ பேசும்போது ஏதோ பொருள் வாங்க காம்ப்ளெக்ஸுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். சரி, வந்து பார்க்கலாம் என்று வந்தபோது நம்ம வேலுவை மெக்கானிக் கடையில் பார்த்தேன். அவன் விஷயம் சொல்லவே சரி என்றேனி உன்னை அழைத்து போகலாம் என்று வந்தேன். வந்தால் என்று அவன் இழுக்க, நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, இல்லை என்றால் அங்கேயே ஒரு வழியாகியிருப்பேன். வீட்டை விட்டு வெளியே வந்ததே தவறு என்று கூட தோன்றிற்று என்றவளிடம், அப்படியெல்லாம் இல்லை ஹரிணி, எல்லாமே நன்மைக்கே என்றான் சாதாரணமாக. என்ன எல்லாம் நன்மைக்கே? நான் பயந்தடித்து கொண்டு ஓடி வந்தது உங்களுக்கு நன்மையா? ஆமாம், நன்மைதான் என்றான். அவள் விளங்காமல் விழிவிரிக்க அவன் மேலும் சொன்னான், இல்லை என்றால் நீ என்மேல் மோதியிருப்பாயா? என்னுடன் அவ்வளவு நெருக்கமாக நிற்கத்தான் வைத்திருக்க முடியுமா என் கையணைப்புக்குள் என்று அவன் குறும்போடு புன்னகைக்க ஹரிணியின் முகம் அந்திவானமாக சிவந்தது. அவளால் எப்படி மறக்க முடியும்? அவன் மட்டும் வரவில்லை என்றால் அவள் அங்கேயே இதயம் வெடித்து இறந்திருப்பாள் என்பது அவள் நினைப்பு. அவனை பார்த்ததுமே ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வு உள்ளே தோன்றியதே. அது எல்லாரிடமும் தோன்றாதே. அவன் அணைப்பு கூட காலம் காலமாக அவன் காத்திருந்தவனது அணைப்பு போல இருந்தது. ஆனால் அவனுடைய பேச்சு சற்று வித்தியாசமாக தெரிந்தது ஹரிணிக்கு. சென்ற ஒரு வாரமாக அவர்கள் வீட்டில் தங்கி இருந்தாலுமே அவளிடம் மிகவும் அளவோடு தான் பேசுகிறான். வார்த்தைகளை எண்ணி பேசுவது போல. அவளை எங்குமே அழைத்து சென்றதில்லை. ஆனால் இன்று அவன் பேசிய விதம் ஏதோ புதுவிதமாக தோன்றியது. அவனிடம் ஏதோ ஒரு மாற்றம். ஏன் இந்த மாற்றம்? எப்படி வந்த மாற்றம்? வேலை விஷயமாக வெளியூர் சென்று வந்தவனிடம் ஏன் இவளிடம் இப்படி பேச வேண்டும்? முன்பு அவன் ஒருவித குற்றம் சாட்டும் பார்வை பார்ப்பானே, ஆனால் இன்று முற்றிலுமாக குறும்பு மட்டுமே கலந்த பார்வையாகத்தானே இருக்கிறது. மிகவும் சிநேகமான புன்னகை. சில சமயம் அவனிடம் காணப்படும் இறுக்கம் சுத்தமாக இல்லை. ஏன், அவள் பயந்து வந்ததை பற்றி சொல்லிய போது கலீரென்று சிரித்தானே. ஏதேதோ எண்ணங்களோட அதை நிறுத்தும் வகையாக ஜன்னல் புறமாக திரும்பியவள் அவள் புறம் திரும்பியவன், ஹரிணி கண்ணாடியை ஏற்றிக்கொள், முள்செடி வரும் என்று சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டினான். அவளும் அவன் பணித்தவரே கண்ணாடியை ஏற்றிக்கொண்டாள். ஆனால் அவன் மட்டும் கண்ணாடியை உயர்த்தாமல் இருக்கின்றானே, அவனை மட்டும் முள்செடி குத்தாதா என்று எண்ணியவள் அவனிடம் எப்படி சொல்வது என்று யோசிக்க, வண்டியை நிறுத்துங்க என்றாள். அவனை நிறுத்திவிட்டு அவள் புறமாக திரும்ப, எதற்கு சொன்னாய் என்று கேட்கும்போது பதிலேதும் சொல்லாமல் அவனை தண்டி கையை நீட்டி கண்ணாடியை ஏற்றிவிட்டாள். மீண்டும் மிக அருகில் அவளை உணர்ந்ததும் சற்றே விரைத்தவன் மீண்டும் தளர்ந்தான். சொல்லியிருக்கலாமே என்றவனது பார்வை பாதையிலேயே கவனமாக இருந்தது. அதற்கும் ஏதாவது கிண்டல் செய்வீர்கள் என்றுதான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள். ஆனால் அவனோ புன்முறுவல் பூத்தான். பின் வீட்டிற்கு சென்றால் அம்மா கேட்க மாட்டார்களா, ஏன் எதுவும் வாங்கி வரவில்லை என்று அவன் கேட்டபோது பத்மாவதிக்கு என்ன பதில் சொல்வது என்றுதான் யோசித்து கொண்டிருந்தாள். நடந்ததை சொன்னால் ரிஷி சிரித்தது போல அவர்களும் சிரித்தார்கள் என்றால் மேலும் அசிங்கமாகி போகுமே என்று அவள் எண்ணுகையிலேயே கார் திசை மாறி வேறு பக்கம் சென்றது. எங்கே செல்கிறோம் என்றபடி ரிஷியை பார்த்தாள். உனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கத்தா என்று சொல்லிவிட்டு ஒரு துணிக்கடையின் முன் நிறுத்தினான். நான் இங்கேயே இருக்கிறேன், நீ போய் வா என்று சொல்லிவிட்டு அவன் பார்க் செய்ய அவளும் உள்ளே நுழைந்தாள். அவள் தேடியது போன்ற சேலை 10 நிமிடத்திலேயே கிடைத்தது. வெள்ளி இழைகளால் ஆனது போன்ற சேலை, அதற்கு வேலைப்பாடு செய்ய வேண்டும் என்று அவள் வாங்க விரும்பிய தங்க நிற மணிகள், நூல்கள், சமிகைகள் போன்றவைகளும் கிடைத்தன. எல்லாவற்றையுமே வாங்கியவளுக்கு பில் 3000 தொட்டியிருந்தது. அவள் கையில் பணமாக எடுத்து வந்திருந்தது 2000 ரூபாய் தான். கவுண்டரில் சென்று பணம் கட்ட தன் கிரெடிட் கார்டை நீட்டிய போது கிரெடிட் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கடை முதலாளி சொல்ல என்ன செய்வதென்று அறியாமல் ரிஷியிடமே வந்தாள். அவனோ மும்மரமாக செல்லில் ஏதோ பேசி கொண்டிருக்க அவள் எதிரே நிற்க, என்ன என்பது போல புருவம் சுருக்கியவன் அவள் தயங்கி நிற்பதைக் கண்டு போனில் பேசியவருடன் நான் பிறகு பேசுகிறேன் என்று சொல்லி செல்லை அணைத்துவிட்டு என்ன என்றான்.
வந்து அந்த கடையில் கிரெடிட் கார்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதான் அவனுக்கு புரிந்தது. நீ இவ்வளவு சீக்கிரம் முடிப்பாய் என்று நினைக்கவே இல்லை. சரிவா என்று தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது போல பேசியவன் அவளோடு கடைக்குள் நுழைந்தான். கவுண்டரில் பில்லுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு தங்களின் பைகளோடு இருவரும் வெளியேறினார்கள். மீண்டும் அவனிடம் அவமானப்பட்டது போன்ற உணர்வுடன் இருந்தால் ஹரிணி. அவன் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்றணி அவனிடம் பேச்சு கொடுத்தாள். பக்கத்தில் ஒரு ஏடிஎம் டிரான்சாக்ஷன் சென்டர் பார்த்தேன், அங்கு நிறுத்துங்களேன் என்றாள் ஹரிணி தாழ்வான குரலில். ஒரு முறை வண்டி சர் என்று வேகம் எடுத்து பின் சடன் பிரேக்குடன் நின்றது. அவனது முகம் சிறிது கடுமையாக தோன்றியது. வினாடிகளில் அதை மறைத்து ஒரு புன்னகையுடன் அவள் புறம் திரும்பினான். நான் இன்னமும் அந்த அளவுக்கு ஏழையாகவில்லை மாமன் மகளே என்று அவன் சொல்ல ஹரிணிக்கு இதமாக இருந்தது. நான் அதற்காக சொல்லவில்லை, பின் எதற்கு சொன்னாய் என்று அவளைப் போலவே அவனும் பேசி காண்பிக்க ஹரிணி பக் என்று சிரித்து விட்டாள். அவளது சிரிப்பிலேயே மெய்மறந்தவன் போல அவளை விழுங்கியபடியே, நீ சிரிக்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா ஹரிணி என்று சொல்லில் ஹரிணி முகம் சிவந்து போனாள். இதுவரை இவன் இப்படியெல்லாம் பேசியதே இல்லையே, திடீரென்று ஏன் இவ்வாறெல்லாம் பேசுகிறான், என்ன காரணமாக இருக்கும் என்று மனம் யோசித்தது. அதனோடு அவன் கேட்டதற்கு எவ்வளவு என்று கேட்டு அவனிடமே பதில் பெற வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது. ஆனால் எப்படி அவ்வாறு கேட்பது? அவன்தான் அவ்வாறு பேசுகிறான் என்றால் இவளுமே அவனோடு சேர்ந்து கொண்டு அவ்வாறு பேச வேண்டுமா? மாறாக அவனோ எவ்வளவு என்று கேட்க மாட்டாயா என்று குடைந்தவன் அவள் பதில் சொல்லாமல் இருக்கவே இவ்வளவு என்று இரண்டு கைகளையும் அகல விரித்து காண்பித்தான். ஹரிணி என்ன சொல்லுவாள்? பாவம், இவர் அவன் பேசுவதே புதிது. இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே அவள் மீளவில்லை. அதனால் பேச்சை திசை மாற்றும் பொருட்டு உங்களுக்கு ஏன் வீண் செலவு என்று நினைத்தேன் என்றாள் கட்டுப்படுத்திய குரலில். ஐயோ, பொல்லாத செலவு, இதுக்காக என் சொத்தை எல்லாமே அடமானம் வைத்து விட்டேனே, என்ன செய்வது இப்போ என்று அவன் கிண்டல் பேச, அதில் வந்து கடன் அன்பை முறிக்கும் என்று பழமொழி உண்டு என்று அவள் சொல்லவும் அவனும் ஒரு குறும்பு புன்னகையுடன், அப்படி என்றால் அன்பு இருக்கிறது என்கிறாயா, சரிதானே என்று கேட்க ஹரிணிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தன் பேச்சை வைத்தே தன்னை மடக்குகிறானே, அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது? 6 பேரிடமிருந்து தப்பித்து அவர்கள் அனைவருக்கும் சமமான இவன் ஒருவனிடமல்லவா மாட்டிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இப்போது மாட்டிக்கொண்டிருப்பது போலவே இல்லையே, நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் ஏன் அவனோடு இருப்பது இனிமையாக கூடத்தானே இருக்கிறது என்று எண்ணினாள். ஆனால் அவனே தொடர்ந்தான். அந்த பழமொழியெல்லாம் அக்கம் பக்கத்தில் வாழ்பவர்களுக்கு, உறவினர்களுக்கல்ல. ஹரிணிக்கு ஒரு புறம் உறுத்தல் இருக்கத்தான் செய்தது. அவளொன்றும் உறவானவள் கிடையாதே. ஆனால் இவள் முகம் தெரியாதது கண்டு அவன் மீண்டும் பேசினான். நீ இவ்வளவு யோசிப்பாய் என்றால் நான் வாங்கிக் கொள்கிறேன், ஆனால் பணமாக அல்ல. வேறு எப்படி, ஏதாவது பொருளாக வேண்டுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று ஆர்வத்துடன் பேச ஆரம்பித்தாள். அவனுடைய கடனை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுள். ஆனால் அவனோ ஒரு மர்ம புன்னகையுடன், எனக்கு பிடித்தது என்றால் என்று இழுத்தவன், மொத்தமாக தந்துவிடு இங்கே என்று கன்னத்தை தொட்டு காண்பிக்க, நீ விரும்பினால் இங்கே என்று தன் உதட்டையும் தொட்டு காண்பித்து கண்ணடித்தான். அந்த நிமிடமே ஹரிணிக்கு இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. இவன் இப்படியும் பேசுவானா? இவனுக்கு என்ன பதில் சொல்றது? அவன் நான் ஒன்றும் அவ்வளவு ஏழையாகிவிடவில்லை என்று சொல்லிய போதே அவள் விட்டிருக்கலாமே. விடாமல் அவனிடம் பணத்தை திருப்பிவிட வேண்டும் என்று எண்ணத்தில் பேச்சு கொடுத்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாள்? அவனிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டுமே என்று யோசித்தபடியே, சாரி ரிஷி, என்னால் முடியாது என்றவளின் பார்வை சாலையிலிருந்து வீடு நெருங்கிவிடவே சற்று நிம்மதியாக இருந்தது. ஆனால் அவனது கேலி பேச்சு மேலும் தொடர்ந்தது. அப்படியென்றால் கடன்காரியாக இருக்கப் போகிறாயா என்றவனின் கேள்விக்கு அமைதியாகவே இருந்தாள். எப்படியும் பிடித்ததை கொடுப்பேன் என்கிறாயே, இப்போது மட்டும் ஏன் தயங்குகிறாய் என்று அவன் உசுப்ப, அது என்று தொடங்கியவள் பேச முடியாமல் நிறுத்த, சொல் ஹரிணி, நீதானே சொன்னாய், இப்போது உன் சொல்லையே நீ மீறுகிறாயே என்று மேலும் பேசினான். அதற்குள் வீட்டினுள் கார் நுழைந்தது. அவன் நிறுத்தியதுமே கதவை திறந்து கொண்டு எழ முயன்றவளை தடுத்தான். பதில் சொல்லாமல் போவது நியாயமில்லை, நீங்கள் கேட்பது மட்டும் நியாயமா என்று உள்ளுக்குள் தோன்றினாலுமே அவனிடம் கேட்காமல் நான் போகிறேன் என்று மீண்டும் எழ முயன்றவளின் கைகளை பற்றினான். விரைவில் வசூல் செய்கிறேன் என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அவளை விடுவித்தான். விட்டதே புண்ணியம் என்பது போல ஹரிணி கைப்பையுடன் வீட்டில் நுழைந்தாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் காரை போர்ட்டிகோவில் பார்க் செய்துவிட்டு வீட்டில் நுழைந்தான். ஹரிணி தன் அறைக்குள் நுழைந்து சற்று நேரம் முறைந்திருந்தாள். தனக்குள் ஏதேதோ மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற உணர்வு அவளுள் எழுந்தது. தன் மனம் தன் வசம் விட்டு விலகுவதை உணர்ந்தாள். ஏன் இவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும்? அவள் மீது வைத்திருக்கும் அன்பு எதிர்காலமே இல்லாதது என்று தெரிந்துமே
மனம் ஏன் இப்படி அலைப்பாய வேண்டும்? ஏன் அவனையே நோக்கி செல்ல வேண்டும்? வயதுதான் காரணம் என்று நிச்சயம் சொல்ல முடியாது. ஏனெனில் இதைவிட ஆபத்தான வயதையும் தாண்டித்தானே வந்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் தோன்றாதது? அவன் பின் அலைந்ததும், காதல் கடிதம் கொடுத்ததும், ஏன் நேரடியாகவே பலமுறை கல்லூரியில் சொல்லியிருக்கிறார்களே, அப்போதெல்லாம் தோன்றாதது? அன்போ காதலோ ஏன் இப்போது மட்டும் ஏற்பட வேண்டும்? எவராவது ஒருவரிடம் மட்டும் அவ்வாறான அன்பு தோன்றும் என்று கவிஞர்கள் சொல்வது கூட உண்மைதானோ? அப்படியென்றால் இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு அவள் எப்படி இருக்கப் போகிறாள்? நிச்சயமாக அவள் மனம் வேறு ஒருவரிடம் செல்வது என்பது உறுதியானது. அப்போது இவளை மறக்க முடியாமல் எவ்வளவு தவிப்பாளோ? நினைத்த போதே மனம் கசந்தது. சிறிது நேரம் தோட்டத்தையே வெறித்து கொண்டிருந்தவளுக்கு மனம் சற்றே அமைதியடைந்தது. அன்று இரவு உணவு உண்பதற்காக லட்சுமி கீழே அழைத்த போது பத்மாவதியும் ரிஷியும் உணவு மேஜையில் தான் அமர்ந்திருந்தார்கள். அவள் வந்ததுமே மூவருக்கும் லட்சுமி உணவு பரிமாற ஆரம்பித்தார். சாப்பிட்டு கொண்டிருந்த போதே இடையில் ஒரு முறை ரிஷிக்கு புறையேற பத்மாவதி என்னடா என்று கேட்டு தலையை தட்டிவிட்டு தண்ணீர் கொடுத்தார். சிறு பிள்ளையைப் போல அவனை அவர் கவனிப்பதை ஹரிணி விழி விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒன்றுமில்லையம்மா, யாரோ என்ன நினைக்கிறாங்க, அதுவும் பலமான யோசனை என்றான் ஒரு முறை ஹரிணியை ஓரக்கண்ணால் கூர்ந்துவிட்டு. நான் இங்கே இருக்கும்போது உன்னை யார் நினைக்கப் போகிறார்கள் என்று பத்மாவதி விளங்காமல் கேட்க, கடனாளிகளாக கூட இருக்கலாமே அம்மா, அவர்களிடமிருந்து கடனை எப்படி வசூலிக்கப் போகிறேன் என்று வெகு தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் போல என்றான் அவன் புன்னகைத்தவாறு. நீ எப்படியும் வசூலித்து விடுவாய் என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா? நீ ஒன்றும் அவ்வளவு சாதாரணமாக விடுபவன் அல்லவே என்று பத்மாவதியும் சொல்ல, ஆமாம் அம்மா, அது என்னவோ உண்மைதான் என்று சொல்லியவன் ஹரிணியின் புறமும் திரும்பி, கேட்டுக்கொள் ஹரிணி என்று ஹரிணியை வம்பிழுத்தான். இதை பற்றி ஏதாவது அவனது அண்ணை கேட்டால் இவன் என்ன உளறுவான்? வேண்டுமென்றே மாட்டிவிடுகிறான். என்ன செய்வது இவளை என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்த போதே, ஏண்டா அவளிடம் சொல்கிறாய் என்று பத்மாவதியே கேள்வி எழுப்ப, நல்ல வேலை இவளை கேட்கவில்லை என்ற ஆனந்தம் இவளுள். ஆனால் மீண்டும் பதில் சொல்லும் வாய்ப்பை இவளிடமே தள்ளிவிட்டான். எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, சொல் ஹரிணி, அம்மா கேட்குறாங்க இல்லையா என்று அவளை சீண்டினான். அவள் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்த போதே, என்ன ஹரிணி, எதுக்காக வெட்கப்படுகிறாய், சொல் என்று மேலும் உசுப்பினாள். அவள் வந்து அத்தை என்று திக்கிய போதே ஏதோ நன்மை செய்ய வரும் ஆபத் பாந்தவன் போல உதவிக்கு வந்தா. அது ஒன்றுமில்லம்மா, கடனை பற்றி பேசிய போது இவளும் உடன் இருந்தால். இந்த கடனை வசூலிப்பது பற்றி சற்று கடினமான விஷயம் என்றால், நான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு சுலபம்தான் என்றேன், அதனால தான் அவளிடம் அவ்வாறு சொன்னேன் என்று அவன் அமைதியாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, பத்மாவதியும் பதில் சொல்லும் விதமாக, கடனை வசூலிப்பதில் சற்று கடினமாகத்தான் இருப்பான் ரிஷி என்று ஹரிணியிடம் சொல்ல அவளுக்கு ஐயோ என்றிருந்தது. அவனுடைய தாயை வைத்தே வசூலித்து விடுவான் என் மகன் என்று சொல்ல வைக்கிறானே, இவனுக்கு ஏன் இவ்வளவு குறும்பு என்று எண்ணியவள் அவனை வெறுக்க தன்னால் முடியுமா என்று தோன்ற அதை அப்படியே விட்டுவிட்டாள். அத்துடன் அவனும் அப்பேச்சை விடுத்தான். ரிஷி, முடிந்தா இந்த வார இறுதியில் ஹரிணியை உன் சித்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாப்பா, நீயும் அவளை பார்த்து நாளாயிற்றே என்றார் பத்மாவதி. ஆமாம் அம்மா, சித்தியை பார்த்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, நான் வரவில்லை என்று கோபித்து கொண்டிருப்பார்கள். போன முறை ஃபோனில் அழைத்த போதே குறைப்பட்டாள். அதோடு நீ அவளுக்கு தினமும் ஃபோன் செய்யாமல் வேறு இருக்கிறாயா? உன்மேல் புகார். நான் எப்படியும் தாஜா செய்திடுவேன், என்னை பார்த்ததுமே அவங்களுக்கு கோபமெல்லாம் போயிடும் என்றவன் ஹரிணியின் புறம் திரும்பி, நாளை மறுநாள் போகலாமா ஹரி? ஹரிணி, உனக்கு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று கேட்க அவளும் இல்லை என்று தலையசைத்தாள். ஓகேம்மா, நாளை மறுநாள் செல்கிறோம் என்றான் அவன். அன்றைய பேச்சு அத்தோடு முடிந்தது. மறுநாள் முழுவதும் வாங்கி வந்த சேலையின் வேலைப்பாடு செய்யவே ஹரிணிக்கு நேரம் சரியாக இருந்தது. பத்மாவதியும் சேலையில் எந்தெந்த இடத்தில் மணிகள் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லவே அதையும் கேட்டு செய்து கொண்டிருந்தாள். மெய்யாகவே வேலைப்பாடு செய்தவுடன் சேலை பிரமாதமாக இருந்தது. அதையும் பையில் எடுத்து வைத்து கொண்டாள் ஹரிணி. மூன்று நாள் தங்குவீர்கள் என்று பத்மாவதி சொல்லிய போது, நீங்கள் எப்படி அத்தை தனியாக இருப்பீர்கள் என்று தன்னையும் மீறி கேட்டுவிட்டு உதடு கடித்தாள். ஏன் இத்தனை காலம் அவர்கள் தனியாக இருக்கவில்லையா புதிதாக இவள் வந்து கேட்பதற்கு? எனக்கு இது பழக்கம்தான் ஹரிணி, நீ கவலைப்படாத, அங்கே காமினி உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள், நீ அவர்களோடு நிம்மதியாக இருக்கலாம், உன் விருப்பம் போல பேசலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றவர் எதையோ மறந்தது போல, உனக்கு அங்கே தங்குவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைதானே, நான் அதை கேட்கவே மறந்துவிட்டேனே என்றார். இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நம்பிக்கை இல்லாத இடத்திற்கு நீங்கள் எப்படி அனுப்புவீர்களா? நன்றி ஹரிணி, உனக்கு அங்கு இருக்க மிகவும் பிடிக்கும்,
தாருவும் சித்துவும் உன்னுடைய வயதினர்தான். அதனால் உனக்கு நன்றாகவே பொழுதும் போகும். நீ நாளை கிளம்புவதற்கு எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள். ஏதேனும் தேவை என்றால் என்னிடம் கேள். சரி அத்தை, நிச்சயமாக. சரியம்மா என்றபடி பத்மாவதி தன் வேலையை கவனிக்கச் சென்றார். என்னதான் பத்மாவதி தன் உறவினர் பற்றி நல்லபடியாக பேசினாலுமே அடுத்த 3 நாட்கள் எப்படி போகுமோ என்று ஹரிணிக்கு உள்ளுக்குள் பயம் இருக்கத்தான் செய்தது. அவர்களுடைய உறவினர் வீட்டில் இவளை எப்படி நடத்துவார்களோ, ரிஷியின் தம்பி தங்கை எப்படி பேசுவார்களோ, ஏன் வந்த புதிதில் ரிஷியே அவளிடம் சரியாக பேசவில்லையே? வேண்டுமென்றே அவளது காலை வாரிவிட்டபடிதானே இருந்தான். இப்போதுதான் நன்றாக பேசுகிறான். என்ன நன்றாக பேசுகிறானோ, அவளை சீண்டிக் கொண்டே இருக்கிறான் என்று உரைத்தது அவளுக்கு. மறுநாள் காலை டிஃபன் சாப்பிட்டுவிட்டு அவர்கள் இருவருமாக கிளம்பினர். எப்போதும் ரிஷியை ஃபார்மல் உடையில் பார்த்தவர்களுக்கு அவனது கேஷுவல் வேர் வித்தியாசமாக இருந்தது. இளநீல நிற டீஷர்ட்டும் கருநிற ஜீன்ஸுமாக ஒரு கதாநாயகனைப் போல காட்சி அளித்தவனை பார்த்தபோது ஹரிணிக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. இவன் இப்படியும் உடுத்துவானா? அவள் பிரமிப்பை அவன் கண்டிருப்பானோ? தன்னை அசிங்கமாக நினைத்தபடி தலை தாழ்த்தினான். ஆனால் அவன் எப்பொழுதும் போல சாதாரணமாக பேசி கொண்டு வந்தா. சற்று தூரம் சென்ற பிறகு ஏதோ ஒரு கேள்வியோடு அவள் புறம் திரும்ப, ஹரிணி உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று பிடிகை போட்டான். ஹரிணிக்கு திக்கென்றிருந்தது. ஒருவேளை இன்று அவள் அவனை கவனித்ததை பற்றி ஏதாவது கேட்பானோ? கேட்டான் என்றால் நன்றாக மாட்டிக்கொள்வாளே, அல்லது அன்று கேட்டதை மறுபடியும் கேட்பானா? யோசித்த போதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. என்ன என்றால், அன்று முதன் முதலில் நீ என்னுடன் டெர்மினல்ஸில் இருந்தபோது ஏதோ சிரிப்பை அடக்க முடியாமல் அடக்கியது போல இருந்ததே, எதுக்காக அப்படி உனக்கு சிரிப்பு வந்தது என்று அவன் விசாரித்த போது அன்றைய நினைவில் அப்பொழுதும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. அதனால் இலகுவாக, அதுவா உங்கள் பெயரை எண்ணித்தான் சிரிப்பு வந்தது, உங்கள் பெயருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தீர்களா அதனால்தான்? ஓ, அப்படி என்றால் நான் சன்னியாசி போல வருவேன் என்று எதிர்பார்த்தாயாக்கும் என்று அவன் கேட்டபோது உண்மையாகவே ஹரிணிக்கு வியப்பாக இருந்தது. எப்படி இவன் தான் மனதில் நினைத்ததை இவ்வளவு எளிதாக சொல்கிறான்? ஆனால் அவன் கேட்பதற்கு பதில் சொல்லும் விதமாக, கொஞ்சம் பட்டிக்காட்டானாகவும் தான் என்றவள் தன் நாக்கை கடித்து கொண்டாள். ஒரு செல்ல முறைப்புடன் ரிஷியசிருங்கன் என்ற பெயர் என்னுடைய பாட்டி வைத்தது. என்னுடைய தாத்தாவின் படம் பார்த்திருக்கிறாயல்லவா? பார்த்திருக்கிறேன். நீங்கள் கூட ஒரு சாயலில் அவரை போலத்தான் இருக்கிறீர்கள். ஆமாம், அம்மா கூட சொல்வாங்க நான் என் தாத்தாவை போல என்று. என்னுடைய தாத்தா அந்த காலத்திலேயே மன்மதனா, ஊரில் உள்ள பெண்கள் எல்லாருமே அவர் பின்னாடி தான் சுற்றுவார்களாம். அதனால தான் என் பாட்டி எனக்கு இப்படிப்பட்ட பெயரை வைத்தார்களாம், அவர் போல இருக்கக்கூடாது என்று. ஓ, இதில் இவ்வளவு கதை இருக்கிறதா? ஏன் ஐயா? ஐயா கூட மன்மதன் போலத்தானே இருக்கிறேன் என்று காலரை தூக்கி காண்பித்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவனும் மன்மதன்தான். ஆனால் அவனிடம் அவ்வாறு சொல்ல தோன்றாமல், நீங்கள் கண்ணாடியே பார்த்ததில்லை போல என்றாள் அவள் வெகு சீரியஸாக. ஏய் என்று ஆள்காட்டி விரலை காட்டி எச்சரித்தான். ஓகே ஓகே, சமாதானம் என்று சொல்ல அவனும் சமாதானம் என்று கையை உயர்த்தினான். அப்படியே பேசியபடி வந்தபோது சிறிது இலகுவாக உணர்ந்தாள் ஹரிணி. இனிமையாகவும் தான். அவர்கள் வீடு வந்து சேர்ந்தபோது ராகவன் வாசலிலேயே எதிர்பட்டார் அவர்களை வரவேற்க. வாமா ஹரிணி, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், எப்படி இருக்கமா என்று அவர் விசாரித்த போதே ஹரிணிக்கு உள்ளூர மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனோ அவர் விசாரித்த விதமும் பிடித்து போக, நன்றாக இருக்கிறேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அத்தை எப்படி இருக்கிறாங்க என்று இயல்பாக கேட்க முடிந்தது. நன்றாக இருக்கிறேன் ஹரிணி, உள்ளே வா என்று அவர் அழைக்க உள்ளே மூவருமாக நுழைந்தனர். வீடும் அழகாக இருந்தது, சுத்தமாகவும் தான். இடையில் ரிஷி, சித்தி எங்க என்று ரகசியமாக அவரிடம் கேட்க, சமையலறையில் தான் இருக்கிறார் என்று வெகு ரகசியமாக பதில் சொன்னான். கூப்பிடுங்களேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக மறைந்து கொண்டான் ரிஷி. அவரும் காமினியை அழைத்து ஹரிணியை அறிமுகப்படுத்தினார். காமினியும் அவளிடம் நலம் விசாரித்து விட்டு கண்களை ஓட்டினாள். பின் ஹரிணியிடம், அவன் வரலையா என்று சற்று கவலையாகவே வினவினாள். ஹரிணி எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் போதே ரிஷி வந்திருக்கிறான் காமு என்று சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான். குரல் வந்த திசையில் திரும்பி அவளின் முகம் பிரகாசமடைந்தது. ஆனால் வேண்டுமென்றே என்று வைத்து கொண்டு என்னிடம் யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். அதற்குள் அருகில் வந்தவன் காமினியை அணைத்து, சாரி காமு, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் வர முடியல என்றான். ராகவனோ, அவள் என் மனைவிடாரிசி என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தார். சரி, யார் இல்லை என்று சொன்னாங்க? நீங்கள் சற்று நேரம் சும்மா இருங்களேன்,
பார்க்காம என் கண்ணு சிவந்திருக்குது, எவ்வளவு வேலை தெரியுமா என்று மீண்டும் அவன் கொஞ்சிய போது உருகிவிட்டாள் காமினி. ஏன் செல்லம், கண் விழித்து வேலை பார்க்கிறாயா? பணம் ஒன்றும் முக்கியமில்லை, உடம்ப முதல்ல பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவன் தலைமுடியை கோதிவிட்டாள். ஓகே, நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். தாரு சித்தெல்லாம் எங்கே? மேலே தான் இருக்கிறாங்க. நீயே ஹரிணியை அழைத்து கொண்டு போய் அறிமுகம் செய்து வை. நான் வேலையை முடித்து கொண்டு கூப்பிடுகிறேன். சரி, நான் அழைத்து செல்கிறேன். நீ என்ன சமைக்கிறாய்? வேலையாட்கள் செய்ய சொல்ல வேண்டியது தானே? அவர்கள் சமைப்பது நான் சமைப்பது ஒன்றா? என் பிள்ளைக்கு நான் சமைத்தால் தானே பிடிக்கும் என்று காமினி சொல்ல, சோ ஸ்வீட் ஆஃப் யூ என்றபடி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் ரிஷி. ஒரு நிமிடம் ஹரிணிக்கு ஏக்கம் தலை தூக்கியது. தனக்கும் இப்படி முத்தமிட்டான் என்றால் எப்படி இருக்கும் என்று அவள் மனம் ஏதேதோ நினைத்தது. அவன் முன்னரே சொல்லியிருக்கிறானே, தான் தானே மறுத்தது என்று நினைத்த போது, சே, இது என்ன வெக்கங்கட்ட எண்ணம்! ஏன் மனம் இப்படியெல்லாம் தடுமாறுகிறது, அலைகிறது என்று ஒருவாறு தன்னையே கடிந்து கொண்டாள். அதற்குள் ரிஷியின் குரல் அவளது எண்ணங்களை கலைத்தது. வாஹரணி, மேலே போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு படி ஏறினா. மாடியில் எதிரெதிராக 4 அறைகள் இருந்தன. ரிஷி ஏறும்போதே, இது தாருண்யாவின் அறை, இது சித்தார்த்தினுடையது, மற்ற 2 நம்மை போல அவ்வப்போது வருபவர்களுக்கு என்று சொல்லிவிட்டு தாருண்யாவின் கதவை தட்டியபடி திறந்தான். அறை காலியாக இருந்தது. சித்தார்த்தின் அறையில் இருக்கிறார்கள் போல என்றபடி அவனது அறையை திறந்தான். 2 பேருமே அங்கேதான் இருந்தார்கள். ஆனால் சண்டையிட்டபடி தாருண்யா கையில் பூந்தொட்டியை தூக்கி எறியும் நிலையில் இருந்தால், சித்தார்த்தோ அது தன்மேல் படாமல் காத்து கொள்ள ஓடும் நிலையில், அதற்கு முன்பே தூக்கி எறியப்பட்ட சாமான்கள் கீழே பரிதாபமாக கிடந்தன. திறக்கும் போதே சித்தார்த்தின் குரல் தான் கேட்டது. வேண்டாம் தாரு, அது என் நண்பன் வாங்கி கொடுத்தது, எரியாத. எரிந்தால் பிறகு உன் கேமரா மொபைல் அம்பேல் ஆகிவிடும் என்று பயமோட்ட, சும்மா இருடா என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் இருவருமே உள்ளே நுழைந்தனர். தாருண்யா ரிஷியை பார்த்ததும் ஓடி வந்து அவன் தோளோடு ஒட்டி கொண்டு, ஹாய் அண்ணா, வந்துட்டியா என்றதும் சித்தார்த்து திரும்பினான். அட, பாசமலர் படம் பார்க்காத குறைதான், போடி குண்டு என்று அவளை வம்பிழுத்தான் சித்தார்த்து. பாரண்ணா, நீ இருக்கும்பொழுதே குண்டுன்னு என கிண்டல் பண்ணுறா என்று ரிஷியிடம் அவள் முறையிட்ட போது, ரிஷி பேசுமுன் சித்தார்த்த முத்தி கொண்டா, பின்ன உன்னை உலக அழகினா சொல்ல முடியும், உண்மையை சொன்னால் எல்லாருக்குமே கோபந்தானே என்றதுமே ரிஷி குறுக்கிட்டான். சும்மா இருச்சித்து, அவளுக்கு என்ன குறைச்சலாம்? அதைத்தான் அண்ணா நானும் சொல்கிறேன், எதுவுமே குறைச்சல் இல்லைன்னு, எல்லாமே அதிகம்தான். டே சித்து, தாரு ஒன்றும் குண்டு இல்லை, தேவையில்லாமல் அவளிடம் வம்பு கிழக்காத. பை த பை, சி இஸ் ஹரிணி, என் மாமன் மகள் என்றான். அண்ணா, ஏன் இப்படி பிரித்து பேசுகிற? நமக்கு மாமன் மகள் என்று சொல்லேன் என்றவன் அவள் புறமாக திரும்ப, ஹலோ ஹரிணி, நான் சித்தார்த் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். நான் தாருண்யா என்று தாருண்யாவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள இருவருக்கும் ஹலோ சொன்னாள் ஹரிணி. சித்தார்த்தோ, ஹரிணி, இந்த சண்டையை எல்லாமே பார்த்து பயந்துடாத, இது கொஞ்சம் ஒரு மாதிரி என்று சொல்லி தலையில் ஒரு விரலை வைத்து சுழட்டி காண்பித்தான். வேண்டாம் சித்து என்று எச்சரித்தாள் தாருண்யா. அவளது பார்வை கீழே வைத்த பூத்தொட்டியை நோக்க ஹரிணிக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த வயதிலும் சிறு குழந்தைகள் போல விளையாடி கொண்டிருக்கின்றன. அதற்கு கூட புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டுமே, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. இவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே, சரி என்று அறைக்கு வாருங்கள், அமர்ந்து பேசலாம் என்று தாருண்யா அவளது அறைக்கு அழைத்து சென்றாள். நால்வருமாக அமர்ந்து பேசினார்கள். தங்களது படிப்பு, எதிர்காலம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் விருப்பம். இடையில் அவர்களை உணவருந்த காமினி அழைத்த போது 4 கீழே இறங்கினர். உணவு உண்ணும் போதும் இருவரும் வாய் பேசியபடியே இருந்தனர். புதிதாக ஒரு நபர் இருப்பது போன்ற உணர்வே அவர்களுக்கு வரவே இல்லை போல. பெரியவர்களும் அவர்களிடம் நன்றாகவே பேசினர். இதனாலேயே ஹரிணிக்கு அவர்களை பிடித்து போனது. ஏதோ தனக்கென்றே உருவாக்கப்பட்ட குடும்பம் போல சித்தார்த்தும் பார்ப்பதற்கு ரிஷி போலத்தான் இருந்தான். ஆனால் ரிஷி அளவு முதிர்ச்சி தெரியல. சிறுபிள்ளை போல தன்னிடம் பழகியவனிடம் எந்த விகல்பமும் தெரியவில்லை ஹரிணிக்கு. எல்லா ஆண்களுமே இப்படி இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும், ஆனால் அது சாத்தியமல்லவே. எல்லா விரல்களும் ஒரே அளவில் இருப்பதில்லையே. அங்கு நடந்ததை கவனித்த வரையில் ரிஷியின் மீது அனைவருக்குமே பாசம் உள்ளது என்பது மட்டுமே தெளிவாக விளங்கியது. ரிஷிக்கும் அவர்கள் மீது அன்பு. சாப்பாடு முடிந்த பின் சிறிது நேரம் பேசிவிட்டு ரிஷி வெளியே கிளம்பினான். கிளம்பும் போது அவன் ஹரிணியிடம் கண்களால் சென்று வரட்டுமா என்று கேட்டபோது காமினி அதை கண்டு கொண்டாள். மிகவும் பயப்படாத ரிஷி, நாங்கள் ஒன்றும் உன் ஹரிணியை விழுங்கிவிட மாட்டோம் என்று காமினி சொல்லியதும் அனைவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது. சிரிப்பினோடு என்னை விடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு ரிஷி வெளியேறினான். ஹரிணிக்கு தான் என்னவோ போல இருந்தது. உன் ஹரிணி என்று சொல்கிறாரே பெரியவர், எந்த பொருளில் சொல்லியிருப்பார்?
என்னவோ உள்ளுக்குள் குழம்பிய போதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். சிறியவர்கள் மூவரும் சேர்ந்து சிறிது நேரம் தொலைக்காட்சியை ஓடவிட்டனர். ஆனால் அதில் கேட்ட பாடலையே மீண்டும் மீண்டும் கேட்டு அழுத்து போக மறுபுறம் சீரியல்களில் தாரை தாரையாக கண்ணீர் விடும் மருமகள்கள் அல்லது மாமியார்கள். தேவையா இதெல்லாம் என்று எண்ணியதோடு கேரம் விளையாடலாம் என்று அமர்ந்தார்கள். ஜோடி போட்டு விளையாடுவதற்கு ஒரு ஆள் குறையவே ராகவனை சேர்த்து கொண்டார்கள். தாருண்யாவோ, நான் உன்னோடு விளையாட மாட்டேன், அப்பாவோடு ஜோடி சேர்த்து கொள்கிறேன் என்றாள். சித்தார்த்தும் சிரித்தவாறே, நீயே விரும்பினாலும் நான் உன்னோடு விளையாட மாட்டேன், எனக்குத்தான் என் அழகான மாமன் மகள் இருக்கிறாளே என்று பழிப்பு காட்டினான். வா ஹரிணி, நாம இருவரும் ஒரு டீம் என்றான். ஹரிணியும் சரி என்று ஒப்புக்கொண்டு விளையாடினர். இருபுறமும் ஒரே மாதிரியாக ஸ்கோர் செய்திருந்தனர். ஆனால் கடைசி ஆட்டம் ஹரிணி கையில் இருக்க மனதினுள் திக் திக் என்றிருந்தது. போடவில்லை என்றால் சித்தார்த்து மாட்டிக்கொள்வானே, அதனால் முயற்சி செய்து கடைசி கையை போட்டதும் சித்தார்த்து கத்திவிட்டான். சித்தார்த்து கையை நீட்டவும் இருவரும் அடித்து கொண்டனர். ஆனால் தாருண்யாவோ கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டாள். சித்தார்த் அவளுக்கு பழிப்பு காட்டிய போது, ஏய், நீ எங்களை விட 10 புள்ளி தான் அதிகம், ரொம்பவும் கிண்டல் பண்ணாத என்றாள். ஆமாம், அதில் தானே வெற்றி தோல்வியே இருக்குது. இன்று எனக்கு சரியாக ஜோடி அமையவில்லை, அமைந்திருந்தால் உன்னை ஒரு கை பார்த்திருப்பேன். முடிந்தால் ஜோடியை அமைத்து கொண்டு எங்களை தோற்கடித்து காண்பியேன், பிறகு பார்ப்போம். நாளை ரிஷி அண்ணாவோடு டென்னிஸ் விளையாட வருகிறாயா? நீங்கள் தோற்று விடுவீர்கள், வேண்டுமென்றால் டபுள்ஸ் விளையாடலாம். என்ன சொல்கிறாய் என்று தாருண்யா வம்பு கிழுக்க ஹரிணியை ஒரு முறை பார்த்தவன், உனக்கு விளையாட தெரியுமா என்றான். எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் சித்தார்த், என்ன நம்பி சவால் விட்டுடாத, பிறகு எந்த பின்விளைவுக்கும் நான் பொறுப்பில்லை என்றாள் ஹரிணி. என்னவோ மிகவும் இயல்பாக அவன் பெயர் வாயில் வர, இது போல ரிஷியின் பெயர் இயல்பாக வெளிவராதே, உள்ளே ஏகப்பட்ட முறை உரு போட்டபடிதானே அவன் அவள் அழைப்பது பழக்கம் என்று யோசித்தபடியே இருந்தாள். பரவாயில்ல ஹரிணி, விளையாடித்தான் பார்ப்போம், வந்தா மாங்காய் இல்லைன்னா வெறும் கால்தான். சரி சரி, பிறகு உன் இஷ்டம் என்று ஹரிணி ஒப்புதல் அளிக்க, மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று தாருண்யாவும் அந்த பேச்சை விடுத்தாள்.